ரட்டம் பாடு புது புது ரொட்டு பாடு இன்னும் நம்மள நம்புறாங்க வந்தாளா? இன்னும் வரலடா. ஒருவேளை நீங்க வரத்துக்கு முன்னாடியே போயிருப்பாளோ? தெரியலடா. டேய், அப்போ மிஸ் பண்ணுமா? டேய், அது தெருமோனி கூட போயிருக்காது. ஒரு ஆட்டு புச்சுனா சேஸ் பண்ணி புச்சிடலாம்டா. அதுக்கு அவசியமே இல்லடா. ஏண்டா? அங்க பாரு. புதிய பாடல் பாடு நீ பயப்படாம உள்ளவா, இது நம்ம வீடுதான். பயப்படாது, அவர் வாட்ச்மேன், கேட்டை தாண்டி உள்ள வர மாட்டாரு. மேடம், வீட்டுல வேற யாராவது? யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். பயப்படாம உள்ளவா. என்ன பாக்குற? ஜாகிங் போயிட்டு வந்ததும் ஸ்விம் பண்ணனும், அப்பதான் ஸ்லிம் ஆக முடியும். எனக்கு தெரியாதே. அதனால என்ன, நான் கத்து கொடுக்கறேன், நீயும் கழட்டு. அலாரம் அடிச்சு
என்னடா கனவு, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போற மாதிரி கனவு கண்டியா? ஒரு வாரமா எனக்கும் அதே கனவு தான்டா. போலாம் போலாங்கிற எங்க உங்க அப்பா கூட்டிட்டு போறாரு? இவ வேற வயசு பையன் கனவுல கோயில் குளம்லாம் வருதுன்னு. அடச்சி போடி, குளம் தயவு. எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாலே உங்களுக்கு பொறுக்காதே. டேய் பிரபு, கனவுல அப்படி என்னதான் வந்துச்சு? அம்மா சொன்ன மாதிரியே குளம்தான் வந்துச்சு. குளமா? ஆனா நீச்சல் குளம். நீச்சல் குளம்னா பிகரோட சேர்ந்து நீச்சல் அடிச்சிருப்பியே? அடிக்கிறதுக்குள்ளதான் அலார் அடிச்சிருச்சே சானியா. சரி, உன் கனவுல வந்த அந்த ஃபிகர் யாரா? ராதாவா, அம்பிகாவா, இல்ல அமலாவா? ஏன்பா உன் கனவுல வர ஆண்டிங்களா என் கனவுல வராங்களான்னு கேக்குறேன். அவங்களும் ஆண்டின்னு அடிச்சு பல்லகலாம் உடச்சிருவேன். நேத்து கூட அலைகள் ஓய்வதலை படம் பார்த்தேன். வாடி ஏங்கப்ப கிழங்கு, அந்த பாட்டுல ராதாவோட அந்த அழுக்கு என்ன குலுக்கு என்ன. டேய், ராதாங்கிற அந்த பேருக்காக தாண்டா உங்க அம்மா மூஞ்ச கூட பாக்காம அவ கழுத்துல தாலியை கட்டுன. பாத்திருந்தா? எங்க பாக்குறது, அதெல்லாம் ஒரு மூஞ்சா காரம். நீ எப்பமா வந்த? இதெல்லாம் ஒரு மூஞ்சியன்னு சொன்னியே, அப்பவே வந்துட்டேன். ஏய்யா, கட்னா ராதாவை தான் கட்டுவேன், இல்ல ரயில்ல விழுந்து சாவேன்னு சொல்லிட்டு இப்ப என் மூஞ்சிய பாக்குறதுக்கே உனக்கு சைக்கிளியா? உன்ன பொழுது விடிஞ்சதும் வந்துட்டானுங்க புள்ளைய கூட்டிக்கிட்டு ஊர சுத்துறதுக்கு. அப்பா, ஏன் தல தப்பிச்சுதுரா சாமி. டேய் பிரபு, ஃப்ரெண்ட்ஸ்ங்க வந்திருக்காங்க பாறா. டேய், வரலினா புள்ள திட்டறான், வந்த ஆத்தா திட்டறான். இந்த மானங்கட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தேவையாடா மச்சான்? பொண்ணுங்களோட கருப்பை விட பசங்களோட நட்பே சிறந்ததுன்னு குப்புசாமி சொல்லிருக்காரு. யாரா அது குப்புசாமி? எங்க தாத்தா. அவன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஏய் ஏய் மச்சான், என்ன சொல்றான்? ஹைடா மச்சி, போலாமா? வாடா, இந்தா இதை போய் உங்க அம்மாட்ட கொடு முதல்ல. என்னடா, காஃபி கொடுத்தாங்களா? காஃபியா கொடுத்தாங்க, கழுவி தாண்டா கொடுத்தாங்க. வாடா. எங்க அப்பா அப்பயே சொன்னாண்டா. அப்பன் பேச்செல்லாம் கேக்காத மச்சி. எங்க அப்பன் பேச்செல்லாம் கேக்கறதுனாலதான் கண்ட வீட்டுல திட்டி வாங்கி. பரவாயில்ல, வாடா வாடா. மச்சான், நல்லா சூரியன் டிக்கில் அடிக்கிற வழியே தூங்கிட்டு இருப்பேன்டா. என்ன போய் காலையிலே ஜாகிங் வா வாக்கிங் வாங்கி ஏன்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? எங்க அம்மா காலையில பால் வாங்கிட்டு வரான்னாங்க, போய் இருந்தா மீதி காசு ஆட்டி போட்டுருப்பேன். மிஸ் ஆயிடுச்சு எல்லாம் ஒன்னாலதான்டா. டேய் மச்சான், வாழ்க்கையில போராடணும்டா, அப்பதான் நம்ம லட்சியத்தை அடைய முடியும். எது நம்ம லட்சியமா? உன் லட்சியம்டா. என்னடா உன் லட்சியம் சொல்லி என்ன தனியா பேசிட்டீங்க? நம்ம உடல் தானே வேற வேற, ஆனா உயிர். டேய் சென்டிமெண்டா பேசி உசு பேத்திர வச்சுக்காத, மூடிட்டு வா. டேய் நான் மூடிட்டு தானே வரேன், அங்க பாரு அவ பாடிக்கிட்டே வரா. ஹலோ. டேய் கூப்பிடுறாங்க பாரா. டேய் என்ன இல்ல உன்னதண்டா. உங்க எல்லாரையும் தான் கூப்பிடுறேன், வாங்க. ஒரு வாரமா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னது, ஒரு வாரமா ஃபாலோ பண்றீங்களா? நாங்க தான் உங்களை ஃபாலோ பண்றோம் பார்த்தா நீங்களும் எங்களை ஃபாலோ பண்றீங்களா? சுமாரா. ஏய், எதுக்குடா என்ன ஃபாலோ பண்றீங்க? உங்க உடம்ப செக்ஸியா வச்சிருக்கீங்க மேடம். என்னது? இல்ல சிக்ஸ் பேக் வச்சிருக்கீங்கன்னு. சிக்ஸ் பேக்கா? அது இல்ல மேடம், நீங்க ஸ்லிம்மா இருக்கீங்கல அத சொல்றேன். அதுக்கு என்ன இப்போ? அதான் நாங்க நாலு பேர் உங்களை வச்சுக்கலான்னு இருக்கோம். டீச்சரா வச்சுக்கலான்னு இருக்கோம் சொல்லுவாங்க. ஆமா மேடம், எங்க எல்லாரையும் உங்க ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கலை எல்லாத்தையும் கத்து கொடுங்க மேடம். கலையா? அதுதான் மேடம், ஆயக்கலை 66. 66? அதான் மேடம், தியானம், யோகா, மெடிடேஷன். மூணு ஒண்ணுதான், மூதேவிங்களா? கேட்டுக்க. சரி சரி, என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வாரமா அதான் செஞ்சுட்டு இருக்கோம். டேய் இப்ப என் கூட வாங்க, எப்படி ஸ்லிம் ஆகுறதுன்னு கத்து தரேன். வாங்க. என்ன
நீ போடா மச்சான். ஏண்டா டேய், உன் லட்சியம் நிறைவேறினா நீ தானா போகணும். போடா டேய், நம்ம போலாம் வாங்கடா. மச்சி, நம்மளும் உள்ள போய்க்கலாமோ? டேய், உள்ள போனவனா கதை சாத்தி அடிச்சா என்னடா பண்றது? உள்ள போனவன் சேதாரம் இல்லாம இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம போவோம். அப்போ சேதாரத்தோட வந்தா இப்படியே ஓடுவோம். கனவுல பார்த்த அதே வாட்ச்மேன். எஸ்கியூஸ் மீ மேம், எஸ், அவரு உங்க வீட்டு செக்யூரிட்டியா? வீட்டுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். உங்களுக்கு ஏ வீட்டுக்காரர் பா, ஏ ஹஸ்பண்ட். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனாதானே ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்க, இல்லனா கல்ல கதலன்னு தான் சொல்லுவாங்க. ஹாய் டார்லிங், ஜாக்கிங் எல்லாம் முடிஞ்சதா? ஆமா, யார் இந்த பையன்? ஏ உடம்ப பார்த்து மயங்கி என்கிட்ட எக்ஸசைஸ் கத்துக்க வந்திருக்கான். அவங்களா எங்க? அவங்களா கேட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. ஓ டார்லிங், நான் உன எக்ஸசைஸ் கத்து தரட்டுமா? வேண்டாம் டார்லிங், நானே கத்து தரேன், நீங்க போங்க. ஏ மேடம், உங்க வீட்டுக்காரனு சொல்றீங்க, வாட்ச்மேன் ட்ரெஸ் போட்டுருக்காரு. ஏய், அது வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸா? மிலிட்டரி ட்ரெஸ். அவர் மிலிட்டரி மேன். மிலிட்டரி மேனா? கனவுல தப்பா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டுமோ? சரி விட்ரா. ஆரம்பிக்கலாமா? நாரடி. ஏய், எதுக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் இப்ப கழட்டுற? இப்ப நான் கழட்டுவேன், அப்புறம் நீங்க கழட்டுவீங்க, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் நீச்சல் அடிப்போம், அதானே? எவன் சொன்னது? நான் தான். நம்ம ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் ஊத்து போட்டு ஒன்னா நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு வாரம் கனவு கண்டிருக்கேன். ஆமா மேடம், எல்லா ட்ரெஸ்ஸும் ஊத்து போட்டு நீச்சல் அடிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த சனியம் பிடிச்ச அலாரம் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. என்ன மேடம் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? டைகரே டயர்ட் ஆயிடுச்சு பாருங்க. டைகர் டயர்டானா என்ன? ஜிம்மி இருக்குல்ல. ஜிம்மினா குட்டி நாய் புசு புசுன்னு வெள்ள வெள்ளேன் இருக்குமே, அதுவா? இப்ப கூப்பிடுற, வரும் பாரு. ஜிம்மி, என்ன மேடம் ஜிம்மினா டைகர் உருமுது? நான் நாய புலியா வளர்க்கறேன், புலிய நாயா வளர்க்கறேன். அப்போ புலி கொலைக்கும் நாய் கடிக்குமா? கூப்பிடுறேன், என்ன பண்ணனும் நீயே பாரு. ஐயோ மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம், தெரியாம உள்ள வந்துட்டேன். நீங்க கல்யாணம் ஆனவங்க தெரிஞ்சா உங்களை ஃபாலோ கூட பண்ணிருக்க மாட்டேன் மேடம். உங்க காலை கூட உள்ளுற மேடம், என்ன விட்டுருங்க மேடம். இனிமே ஃபாலோ பண்ணுவியா? சத்தியமா பண்ண மாட்டேன் மேடம், இனிமே நான் ஜாக்கிங்கே போக மாட்டேன் மேடம். என் ஜாக்கிங் ட்ரெஸ் கூட இங்கே விட்டு போயிரு மேடம், என்ன விட்டு மேடம், உங்க காலை கூட உள்ளுற மேடம். ஓடி போ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வேர்த்து விருத்து வர மச்சான், சொல்ல போறீங்க? நில்ரா, நீ வாங்கினது பார்த்தா நீ எங்கேயும் போய் வாங்க சொல்றியா? எல்லாம் முடியாது இப்பட. டேய், வாங்கினந்தான், ஆனா எல்லாம் ஜக ஜகா ஜிகி ஜிகி, அவ்வளோ வேலைடா. ஒரு ரவுண்டா ரெண்டு ரவுண்டா, ஏகப்பட்ட ரவுண்டு. அப்ப கூட அவளுக்கு திருப்தி ஆகல மச்சான். இன்னொரு ரவுண்டுனா நான் ஓடி வந்துட்டேன். நீங்க யாராவது பிறந்தனா போகலாம். அவ ஓடுறா, தப்ப நினைச்சு மாட்டா. சீச்சி, அவ பொது ஆள்றா, யார் வேணா போகலாம். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மிலிட்டரி வந்துட்டு போனாரு, அவர் யார் மச்சான்? அவனும் அதுக்கு தானே வந்துட்டு போறான். ஏய், அப்புறம் என்னடா மிலிட்டரி வந்துட்டு போகுது, நமக்கு என்ன? போகலாம் போங்க, போங்கடி போங்க, போய் நல்லா வாங்கிட்டு வாங்க. ஜிம்மியும் ரெடிதான். ஜிமி, ஐயோ ஐயோ
ஐயோ அம்மா வலிக்குதே எரியுதே தாங்க ஐயோ வலிக்குதே ஐயோ வலிக்குதே ஐயோ தெரியுதே ஒரு இடம் நாம கழிச்சு வச்சிருக்கேன் நடக்க கூட முடியலையே ஐயோ டாக்டர் ஏன் டாக்டர் எங்களை கட்டி வச்சிருக்கீங்க புலி உங்களை கண்ணாபின்னான்னு கடிச்சதுனால உடம்பெல்லாம் விஷம் ஏறி இருக்கு உங்களை அவுத்து விட்டா நீங்க வெளியில போய் வேற யாராச்சும் கடிக்க கூடாதுல்ல அதான் கட்டி வச்சிருக்கோம் என்ன டாக்டர் சொல்றீங்க அப்ப லைஃப் லாங் எங்களை இப்படி தான் கட்டி வச்சிருப்பீங்களா இல்ல இல்ல ட்ரீட்மென்ட் முடிஞ்சதும் உங்களை அவுத்து விட்டுருவோம் அப்ப ட்ரீட்மென்ட்ட சீக்கிரமா ஆரம்பிங்க டேய் நீயா நாங்க இங்க இருக்கன்னு உனக்கு எப்படிடா தெரியும் புலி கடிச்சா அனிமல்ஸ் டாக்டர் கிட்ட தான் வருவாங்கன்னு குழந்தைக்கு கூட தெரியும் எங்க புலி கடிக்கணும் உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியுமே அப்ப ஏன்டா சொல்லல ஏய் நான் மொட்டை நாய் கிட்ட மாட்டிட்டு எவ்வளவு அவஸ்தப்பட்டேன் நீங்க மொட்டை தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா அதான் உங்களையே மாட்டி விட்டேன் உனக்காச்சு நாய் எங்களுக்கு புலி எப்படிலாம் எங்களை பற்றி பற்றி கட்சி தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் நான் தான் ஓடி வந்துட்டேனே அப்போ ஒரு பொண்ணோட நெருங்கி பழகணும் பழகிற பொண்ணோட சந்தோஷமா இருக்கணும் அப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்ல இல்ல அவங்க அப்பா அம்மா பாக்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த கல்யாணத்துக்கு நான் போய் கிஃப்ட் கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வரணும் நீ ஓட்டுன ஆட்டோவுக்கு வேற ஒருத்த எப்சி பண்ணணுமா நல்ல லட்சியம் டாட்டா இது லட்சியமா டேய் நாட்ல பாதி பேர் இத தானா பண்ணிட்டு இருக்கானுங்க டாக்டர் சீக்கிரம் ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சு ஃபீஸ் வாங்குங்க கரண்ட் பில்ல கட்டணும் கரண்ட் பில் கட்டணுமா 3 மாசம் கரண்ட் பில் கட்டணும் வாடகை கட்டணும் டாக்டர் நான் 3 மாசம் நான் ஒண்ணும் பண்ணலையம்மா ஐயோ டாக்டர் நான் 3 மாசம் சம்பள வாங்கல அத சொன்னேன் பாத்தியாப்பா இவங்களுக்கு வேற 3 மாசம் சம்பள பாக்கி சரி மொத்தமா குத்துறங்க இப்பதானே 3 பேர் சிக்கி இருக்கீங்க கரந்தர மாட்டேன் இங்கள வெச்சிதான் உங்க கடனே அடிக்கணுமா டேய் என்னடா பெரிய பணம் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவல ட்ரீட்மென்ட் ஆரம்பிங்க சூப்பர் சூப்பர் ஓகே பணத்தை அவங்க கிட்டே வாங்கிங்க டேய் எங்கள 10 பைசா கூட கிடையாது என்ன பேச்சு பேசுற பணம்லாம் என்ன ஆளுக்கு ரெண்டு கிட்னி இருக்குல கிட்னி வாங்கிப்பீங்களா எனக்கு தேவை ஃபீஸ் அது கிட்னியா இருந்தானே கேஷா இருந்தானே நர்ஸ் டாக்டர் என்னமா இது கிட்னி எடுக்கதா உன்ன பத்த கிட்னி எடுக்க வந்தமே தெரியல கறிக்கடில ஆட்டு எடுக்க வந்தமே இருக்கு பிரபு இவளை பார்த்தாலே பயமா இருக்குடா காப்பாத்துற மச்சான் ப்ளீஸ் ராடு இதுக்கு மேல என் கையில ஒண்ணு இல்லடா எல்லாம் டாக்டர் கையில தான் டாக்டர் வர டாக்டர் டேய் டேய் பிரபு டேய் பிரபு போடா போ ஓ பாழா போன லட்சியத்துக்கு இந்த ஜென்மத்துல ஒருத்தி கூட கிடைக்க மாட்டாடா சார் 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 டாக்டர் எங்களை காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் Excuse me.
என்னமா பாத்துட்டியா? எது? உங்க அம்மா வீடு பார்க்க வரேன்னு சொன்னாங்க, அதை கேட்டேன். பாத்துட்டேன். என் பையன் சாவி கொடுத்தானா? கொடுத்தான் கொடுத்தான். என் பையன் சாவி கொடுத்தானான்னு கேட்டா இவ இன்னும் சாவி கொடுத்த பொம்மை மாதிரி போறா. என்ன ஆச்சு இவளுக்கு? வண்டி ஏறி போலாம். என்னடி உள்ள வந்து பாரு அசந்துருவேன்னு சொன்னேன், இப்ப காட்டாமலே கூட்டிட்டு போற? நான் பார்த்து அசந்தது போதும், நீ வேற பாக்கணுமா? பாக்க தானே கூட்டிட்டு வந்த. வேணாண்டி, நீ பார்த்தா பயந்துருவே. பயந்துருவேனா? நான் இதை விட பெருசெல்லாம் பாத்திருக்கேன். என்னடி சொல்ற? ஆமா, ஈசா ரோட்ல வந்து பார், இதை விட பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்கு. நீ வீட்ட சொல்றியா? ஆமா, நீ எதை சொல்ற? நீ வண்டி ஏற்றி. ஏண்டி அவன் மூஞ்ச பார்த்து பயப்படுற? ஐயோ, நான் அவன் மூஞ்சிய பார்த்து ஒண்ணும் பயப்படலடி. இது வேற. வேற என்ன? நீ வண்டி ஏற்றி. உன் வண்டிய நீயே ஓட்டு. இந்தா சாவி. சரி வா. கிரக பிரவேசம் பண்றவா புருஷம் முண்டாட்டியா இப்படி வந்து உட்காருங்க. அப்பா பக்கத்துல அம்மா தான் உட்காரணும், அதுதான் முறை. குழந்தை நீங்க போய் அம்மாவை அழைச்சிட்டு வாங்க. குழந்தை ஏன் வைக்கப்படுறான்? ஐயரே, இவங்க தான் எங்க அம்மா. அம்மானா என் பொண்டாட்டி? நம்பவே முடியலையே. நம்புது உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல, இவங்களை பார்த்தா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி சும்மா பழ பழ பழன்னு இருக்காங்க. உங்களை பார்த்தா காஞ்சு போன சுண்டக்காம இருக்கீங்களே, அதான் கேட்டேன். சிரிச்சுங்க, நல்லா சிரிச்சுங்க. குழு குழுன்னு இருக்குமே. யோ ஐயர, திஸ்டிக் உடைக்கிறதுக்கு பூசணிக்காய் வாங்கல, அதுக்கு பதிலா உன் மண்டையை உடைக்கிடுவேன். வாயை மூட்டு மந்திரத்தை சொல்லியா? வாயை மூடிட்டு எப்படின்னா மந்திரம் சொல்றது? ஓகே, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா வச்சுக்க, உன் கருமாதிக்கு மந்திரம் சொல்ல வேண்டி வரும். இவர் கேட்கிறாரு, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க மாமா. நீங்க சொன்னா செஞ்சிடறேன். சுக்லா பிரதம் விஷ்ணு சசிவரணம் சருபுஜம் பிரசன்ன வதனம் ஜாயதி சர்வ விக்னோப சாந்தி லட்சுமி வர சொல்லுங்க. லட்சுமியா? அது யாரு, உன் பொண்டாட்டியா? ஐயோ மாடுங்க. ஏடி அவ என்ன என்ன சுருங்கி போன சுண்ட காங்கிற? நீ என்னடா என்ன அவங்க சொன்னது பசுமாடு. புருஷன மாடுன்னு சொல்றதே தப்பு, இதுல பசுமாடுன்னு சொன்ன எருமாடுன்னு சொன்ன என்ன? எலவு கொட்டாதே. நான் லட்சுமின்னு சொன்னது பசுவ. தோ பாருங்க வந்துடுத்து. பசுவுக்கு இந்த மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு இந்த கற்பூர ஆராத்தியோட அப்படியே சுத்தி வாங்க. முதல்ல பொட்டு வைங்கோ. சரிமா. என்னது பொட்டு வைக்கும் போதெல்லாம் சர்ரு சர்ருன்னு சவுண்ட் கேக்குது? ஐயா வயிறு கீழ் சரியில்லையோ? அந்த சவுண்ட் என்னது இல்லையாக்கும்? ஐயா சவுண்ட் எந்து? டேய், இங்க ஏன்டா பால் கறக்குற? இங்கதான் கறக்க முடியும். அபிஷ்டோ, அத உன் வீட்டுல போய் கறக்க வேண்டியதானே, இங்கேயே கறந்துட்டு இருக்க. யோ ஐயா, கேனத்தனமா பேசாதியா? மாடு இங்க இருக்கும் போது எப்படி என் வீட்டுல போய் கறக்க முடியும்? உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். எத்தனை வாட்டி என்ன பேசினதை விட 500 ரூபாய் சேர்த்து கொடுங்க. ஐயர் எவ்வளவு அழகா மந்திரம் சொன்னதுக்கு அடி கொடுக்க சொல்ற. முத்தி போன உன் கேரட்டு மூஞ்ச யூத்துன்னு சொன்னதுனாலதான் கொடுக்க சொல்றேன். பொம்பளைங்க இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்களும் சாப்பிட வாங்க. ஆமா பிரபு எங்க?
அவன்தான் நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொன்னான். அதை எல்லாரும் எதுக்கு நாங்க மட்டும் வந்துட்டோம். என்ன விளையாடுறீங்களா? இன்னைக்கு ஃபுல்லா நீங்க எங்க கூட இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் சாப்பாட்டுக்கு தம்பி என்ன பண்ணுவான்? கார்த்திகா என்னம்மா? போய் பிரபு கூட்டிட்டு வா. நானா? உன்னதான் சொல்றேன், போய் கூட்டிட்டு வா. போ சரி, வாங்க போய் சாப்பிடலாம். சரிங்க. வாங்க, நீங்க வாங்க. நல்லா சாப்பிடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இது உங்க வீடு மாதிரி. குடுங்க ஆண்டி. அம்மா இவங்களுக்கு கொஞ்சம் சட்னி கொடுத்து கொண்டுமா. போ போ போ. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எழுத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல போய் குடிக்க தண்ணி கேட்டா கூட மேலும் கீழும் பார்த்தாங்க. ஆனா நாலாவது வீட்டுல இருக்கிற நீங்க கேட்காமலே ஓடி வந்து உதவி செஞ்சீங்க. இதுக்கெல்லாம் மனசு வேணும் சார். சார், காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், மனுஷங்களை சம்பாதிக்கிறதா சார் ரொம்ப கஷ்டம். நாங்க வீடு கட்டும் போது நேரத்துக்கு சரியான சோறு இல்லாம தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுங்களா? ஒரு டீ காஃபி வாங்கணும்னா கூட மெயின் ரோடுக்கு தான் போகணும். அப்படியே பிரபுமா? சரி சரி, கதை கேட்க ஆரம்பிச்சுடாத. இவங்க பையனை கூட்டுறதுக்காக கார்த்திகா போனா பாரு என்ன ஆச்சுன்னு பாரு. பாக்குறேன். வந்தவங்களை சாப்பிட விடாம பேசிக்கினே இருப்பான். ஹலோ, நீயா? சிச்சி, கருமோ கருமோ. ஏய், நீ என்ன, நான் ஜெட்டி போடும்போது பேண்ட் போடும்போதெல்லாம் தான் வருவியா? நான் வரும்போது தான் நீ இதெல்லாம் போடுவியா? ஏய், இது யா வீடு, நான் எங்க வேணா எதை வேணா போடுவேன். நீ வரும்போது கதவு தட்டிட்டு வர வேண்டியதானே? தெரிந்து இருக்கிற கதவை எப்படி தட்டுறது? சரி சரி, எதுக்கு வந்த? எங்க வீட்டுல கிரக பிரவேசம், அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணா, கிளம்பு. இப்ப என்ன, நான் உன்னை பப்பஷேமா பார்த்தது உனக்கு கில்ட்டியா இருக்கு. அதான அத நான் மறந்துடுறேன், நீயும் மறந்துடு. இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஐ அம் கார்த்திகா. கை கொடு. எதுக்கு சார் இதெல்லாம்? சார், வாத்து சொல்றதும் கிஃப்ட் குடுக்கறதும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்றதுக்காக தான் சார். நம்ம ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் தானே. இதாங்க, ப்ளீஸ் உட்கார. ஏய் வேதிகா. என்னடி? இவன் பேரு பிரபு, எங்க பக்கத்து வீடு. ஓ, அவரா இவரு? என்ன அவரா இவரு? ஒண்ணுல, பக்கத்து வீட்டுக்காரரான்னு கேக்குறா. இல்ல இல்ல, நீ பார்த்த விஷயத்த அவகிட்ட சொல்லிருக்க. ஏய், இப்ப நீ பேண்ட் போடுறத நான் பார்த்தல்ல, அந்த விஷயத்த நான் சொல்லவே இல்ல. ஏய், பேண்ட் போட்டது வேற பாத்துட்டியா? அன்னைக்கு ஜட்டி, இன்னைக்கு பேண்ட், சம இம்ப்ரூவ்மென்ட் தான். சாரி 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 சாரி, ப்ளீஸ் யா, ப்ளீஸ் ப்ளீஸ் உட்கார ப்ளீஸ். இவளுக்கு மட்டும் தான் தெரியுமா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியுமா? நான் இவளுக்கு மட்டும் தான் சொன்னேன், நான் யார்கிட்டயும் சொல்லல. சரிடி, அவனுக்கு டிஃபன் எடுத்து வை. போதும் போதும் போதும், ஒண்ணு ஓகே, கொஞ்சமா வை போதும். ஆமா, நீ என்ன பண்ற? என்ன தப்பு இருக்கு? காலையில இருந்து நைட் வரைக்கும் நீ எங்க போவ, என்ன பண்ணுவன, அவங்க கிட்ட சொல்றது நீ என்ன ஃபாலோ பண்ணனு சொல்ற மாதிரி இருக்கு. என்ன இதுக்கு ஃபாலோ பண்ணனும்? கரெக்ட் பண்ணதான். ஹாய் மூடு. ஹாய் ஹாய் ஹாய். என்னடி வீடல சுத்தி பாத்தீங்களா? அத விடு. ஆமா, நீ பப்பி ஷேமா பார்த்த பாட்டு யாரு? அது உனக்கு எப்படி தெரியும்? நான் Facebookல பார்த்தேன். Facebookஆ? ஐயோ, நான் போடல. நீ போடல, வேதிகா போட்டா. ஆனா ஸ்டில் சூப்பர். ஸ்டில்லா? நான் ஏதோ எடுக்கல, நான் தாண்டி கிரியேட் பண்ணேன். ஏய், எதை அதை கிரியேட் பண்ணனும்? வெவஸ்தல்ல. ஆமா சார், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? கார்த்திகா பார்த்த பப்பி பாட்டியே இவர்தான். ரெடி 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 ரெடி. மல்லிகைப்பூ இட்லி மணக்கம் சட்னி ரெடி.
டெய்லி இட்லி சட்னி தானா? எனக்கு இதுதான் செய்ய தெரியும். உங்களை யாரும் செய்ய சொன்னாங்க? இப்ப அம்மா எங்க? உங்க அம்மா உள்ள வேலையா இருக்கா? அப்படி என்ன வேலை? என்னமா பண்ணிட்டு இருக்க? ஏண்டி கத்துற? நீ டிஃபன் செய்யாம அப்பாவை எதுக்கு செய்ய சொல்ற? ஏன் எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? உங்க அப்பா வேலை செஞ்சா குறைஞ்சா போயிடுவாரு. கிச்சன்ல வேலை செஞ்சா வேர்த்து கொட்டுண்டி, அப்புறம் என் மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போயிடும். அப்புறம் அழகி கிழவி ஆயிடுவா. வயசு பொண்ணுங்க வயித்த காயப்படலாமே ஒழிய முகத்தை காயப்படக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அது வயசு பொண்ணுக்கு, வயசு பொண்ணுக்கு அம்மாவா இருக்க உனக்கு இல்ல. நீங்க இப்படியே ஃபைட் பண்ணுங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் கார்த்தி, டிஃபன் சாப்பிட்டு போ. அம்மா என்ன கார்த்திகான்னு முழுசா கூப்பிடு, அப்படி இல்லைன்னா என்னோட பேரை மாத்து. உன்னால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே கார்த்தி டே கார்த்தின்னு கூப்பிட்டு கலாய்க்கிறாங்க. நான் உன்னை மாத்தினாலும் மாத்துவேன் தவிர உன் பேரை மாத்த மாட்டேன். என்னமா இருக்கு அந்த பேர்ல? கார்த்தி. அந்த பேர்ல ஒரு அழகு இருக்கு, கம்பீரம் இருக்கு, வசீகரம் கூட இருக்கு. கார்த்தியோட மௌனராகம் படம் பார்த்ததுல இருந்து நான் அவருடைய ரசிகை ஆயிட்டேன். நாளடைவுல அதுவே காதலா மாறிடுச்சு. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா கார்த்திக்க தான் கல்யாணம் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க தாத்தா கத்திரிக்காய்க்கு கால் முளைச்ச மாதிரி இருக்கிற உங்க அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. சரி, கல்யாணம் தான் கன்றாவி ஆயிடுச்சே. பொறுக்குற குழந்தையாவது ஆம்பளை குழந்தையா பிறந்தா என் மானசீக காதலன் கார்த்திகோட பேரை வச்சு கொஞ்சலான்னு நினைச்சேன். அதுக்கும் தொப்பு இல்ல, பொண்ணையே பெத்துட்டான். அடியே, இவளை பெத்தது நீ. ஏண்டி கார்த்திக நட்சத்திரத்துல பிறந்ததுனால கார்த்திகான்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு உன் கள்ள காதலன் பேரை வச்சிருக்கியா? உன்னை விட மாட்டேன்டி. என்ன பண்ணுவேன்? உன்னை டைவர்ஸ் பண்ணுவேன். நீங்க என்ன டைவர்ஸ் பண்றது? நானே உங்களை டைவர்ஸ் பண்றேன். கிளம்புங்க. சொல்லுமா ஜூலி? நீனு சிகரெட்டை பத்த வைக்கவே உன்னால முடியல. நீ எல்லாம் என்ன மனுஷன்? நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறியோ? யோ பெரியவர, சிகரெட்டுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? தம்பி, ஆம்பளை தீக்குச்சி மாதிரி, பொம்பளை வத்திப்பட்டி மாதிரி உரசனை உடனே பத்திக்கணும். அப்பதான் வாழ்க்கைங்கிற சிகரெட்டை போய்க்க முடியும். இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் பத்த வச்சுட்டு போயிருவான். வேலை செய்யணும் தம்பி, நமத்து போச்சு, வாழ்க்கை நாசமா போச்சு. விட்றா விட்றா, அவன் கிடக்குறான். சரி, என்ன சாப்பிடுற? விஷம் வாங்கி கொடு மச்சான். விஷமா? அது இந்த கடையில கிடைக்காதுடா. என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கிண்டலா போச்சுல. என்ன ஆச்சுன்னு அழுகுறா? இல்லடா மச்சான், நான் வேஸ்ட் ஆயிட்டேன்டா. நான் லவ் பண்ண பொண்ணு என்ன வெத்துவேன்னு சொல்லிட்டான் மச்சான். டேய், எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்குது, சகஜம் தாண்டா. உன் பிரச்சனை என்ன? ஒன்னும் ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதானே? என் கூட வா. எங்க மச்சான்? கையில காசு இருக்கா? எதுக்கு? அஞ்சல. நீ எங்க வந்த? எங்கெல்லாம் வரக்கூடாது, கட்டிடம் போ. ஐயோ, அப்பா வேற வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமே. என்ன நான் சொல்லிட்டு இருக்க மறைச்சிட்டு நிக்கிறேன்? நீ என்ன காஸ்டியூம் டிசைன் பண்ண போற? ஆதாமேவால் காஸ்டியூமே யூஸ் பண்ணல.
கார்த்திகா, நான் டிசைன் பண்றதுக்கு ஒரு மாடல் கிடைச்சாச்சு. யாருடி அது? கரெக்ட் சாய்ஸ் டி. சும்மாருடி. சரி பை டி. பை. ஹே பிரபு, இங்க இங்க. அது என் ஃப்ரெண்ட் அன்வரா டிராப் பண்ண வந்த. என்ன பார்த்த உடனே சமாளிக்கிற வேதிகா, நான் பிரபு கூட போறேன். பாய். சரி வா போலாம். சரி போ. பிரபு, காபி ஷாப் போலாமா? எதுக்கு? சரக்கு அடிக்கிறதுக்கு. சரக்கு அடிப்பியா? ஃபுல்லே அடிப்பேன். பசங்க மட்டும் தான் குடிக்கணுமா? நாங்களா குடிக்க கூடாதா? போடா. வா உக்காரு, ரெண்டு காஃபி கொடுங்க. ஓகே சார். சொல்றா, அவ பேர் என்ன, என்ன குரூப்? ஏய், என்ன கேக்குற? நீ பிக்கப் பண்ணனும் நினைக்கிற பொண்ணு யாரு? அவ டீடைல் சொல்லு, நான் கரெக்ட் பண்ணி தரேன். ஏய், லூஸ் ஆட்ட வளராத. நான் எந்த பொண்ணையும் பிக்கப் பண்ண வரல, புரியுதா? டேய், வேலையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் லேடிஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப்ல பைக்கோட நிக்கிறானா, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்ல. தோப்பர், நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது, உருகி உருகி லவ் பண்றது, லவருக்கு பிறந்தனால்னா அடுத்த ராத்திரில செவ்வரேறி குதிச்சு கிஃப்ட் கொடுத்து விஷ் பண்றது, இதெல்லாம் சுத்த ஹம்பக். கரெக்டடா, உருகி உருகி லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அப்பா அம்மா சொன்ன பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளையையும் பெத்துக்கிட்டு அதுக்கு லவ்வர் பேரை வைக்க வேண்டியது. என்ன வெச்ச மாதிரி ஃபீல் பண்ணி சொல்ற? எங்க அம்மா எனக்கு வச்சிருக்காங்கடா, கார்த்திகா பிடிக்குங்கிறதுக்காக கார்த்திகான். அட, எங்க அப்பாக்கும் நடிகை ராதானா ரொம்ப பிடிக்கும், அதனால எங்க அம்மா மூஞ்ச கூட பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனா இப்ப புலம்புறாரு. அவங்க அவங்க ட்ரீம் கேர்ள் ட்ரீம் பாய்ஸோட பேரை பிள்ளைங்களுக்கு வச்சு ஆசைய தீத்துக்கிறாங்க. அதனாலதான் இந்த காதல் கன்ற எல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு ஒரு லட்சத்துக்காக போராடிட்டு இருக்கேன். என்ன லட்சியம்? அத சொன்னா நீ என் ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிடுவ. அதெல்லாம் கட் பண்ணிட மாட்டேன், சொல்லு. இல்ல வேண்டாம். அட பரவாயில்ல, சொல்லுடா. ஒரு பொண்ண பார்த்த உடனே எனக்கு பிடிக்கணும், அப்புறம் அவளோட பழகணும், அவ விருப்பத்தோட அவ கூட செக்ஸ் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் நடக்கும் போது கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லணும். பாத்தியா, சொன்னல, சொல்ல மாட்டேன்னு சொன்னல, கோவப்படுறப்பர் மூஞ்செல்லாம் மாறுது பர். டேய், நான் கோவப்படலடா, ஆச்சரியப்படுறேன். ஏன்? ஏன்னா எனக்கும் இப்படி ஒரு ஆசை, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது தப்புன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ என் கண் முன்னாலேயே நான் நினைக்கிற மாதிரியே ஒருத்த உக்காந்துட்டு இருக்கேன். அப்ப எனக்கும் உன் லட்சியம் மாதிரியே தான். உங்க பொண்ணு அங்கிள் மயக்க தெளிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கா? மயக்கத்தோட காலேஜ் வாசல்ல இருந்தா, தண்ணி தெளிச்சு எழுப்பி என்னன்னு கேட்டா காலையில டிஃபன் சாப்பிடலங்கிறா. எங்க சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்ன சாப்பிட்டதானே? இல்லையே, காலைல கூட என் பக்கத்துல உட்காந்தானே இட்லி சாப்பிட்டா. 6 இட்லியா 7 இட்லியா? ஏங்க, பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, தம்பி காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு,
தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு. தேங்க்ஸ் தம்பி. எனக்கு தேங்க்ஸ் சொல்றது இருக்கட்டும் ஆண்டி. முதல்ல கார்த்திகா கூட்டி போய் படுக்க வைங்க. அங்கிள் ஒரு 500 கொடுங்க. எதுக்கு? கார்த்திகா ஹோட்டல் கூட்டி போய் டிஃபன் வாங்கி கொடுத்ததுக்கு. 500 ரூபாய் வச்சினா? ஏங்க பேசாம ரூபாவை கொடுங்க. நீ ரூபான்ற பேர்ல நீ எனக்கு என்னைக்கு பொண்டாட்டியா வந்து அன்னையில இருந்து என் ரூபா பூரா போய்கிட்டே இருக்கு. அங்கிள் ஆண்டி பேர் ரூபாவா? ஆமா. இந்த பாரு இனிமே என் பொண்ணு எங்கனா மயக்கம் போட்டு விழுந்தானா எனக்கு போன் பண்ணு. ஏன் நான் ஏத்திட்டு வரக்கூடாதா? ஏத்திட்டு வந்த தப்பு இல்லடா. 500 ரூபாய் பணம் கேக்குற பாரு, அதான் தப்பு. இந்த புடி. ஹே, நீ பயங்கரமான கேடிடா. காஃபி ஷாப்ல ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட்டு எங்க அப்பா கிட்ட 500 ரூபாய் அட்டையை போட்டிருக்க. அதனாலதான் நம்ம ரெண்டு பேர் மேலயும் உங்க அப்பாக்கு சந்தேகம் வரல. ஆமாண்டா, நான் கூட தூக்க கலக்கத்துல வீட்டுக்கு வந்ததே மறந்துட்டேன். எங்க அப்பா கிட்ட நான் மாட்டிருந்தா என்ன ஒரு வழி பண்ணிருப்பாரு. நல்ல வேலை நீ ஏதோ சொல்லி சமாளிச்சிட்ட. உனக்கு கிரிமினல் பிரெயினடா. பிரெயின் இருந்த என்ன பிரயோஜனம்? மெயினானது நடக்கலையே. என்ன மெயினானது? ஆசைப்பட்ட பொண்ணோட. ஆசைப்பட்ட பொண்ணோட? பழகுன பொண்ணோட. பழகுன பொண்ணோட? நெருக்கமா. நெருக்கமா? பைக் ஓட்டணுமா? என்ன விளையாடுறியா? நீ தாண்டா விளையாடுற. சொல்ல வந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுடா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவா? கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கணும். நீ ரெடியா? என்ன கேட்ட? நீ ரெடியான்னு கேட்டேன். வெயிட் அண்ட் சீ. என்னது? வெயிட் பண்ணணும்னு சொன்ன. ஹலோ ஹலோ. பிரேம் சார் இருக்காங்களாம்மா? இருக்காரு, அவர் என் வீட்டுக்காரர் தான். நீங்க? நாங்க ரெட்டிகள்ஸ் இருந்து வர்றோம். காரனோட கனகராஜா அனுப்பிச்சாரு. ஓ, அவரா? அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. என்னங்க? என்ன ஆபீஸ் கிளம்ப கத்திக்கிட்டு இருக்க? யார் இவங்க? உங்க ஃப்ரெண்டு கனகராஜ் இருக்காரு இல்லையா, அவர் அனுப்பி வச்சிருக்காரு. அப்படியா? வாங்க வாங்க உட்காருங்க. குடிக்கிறதுக்கு எதாவது கொண்டு வாங்க. பரவாயில்லைங்க, விடுங்க. எவ்வளோ தொழில் வந்து வந்திருக்கீங்க. அப்புறம் கனகராஜ் எப்படி இருக்கான்? கிரகப்பிரவேசத்துக்கு கூட வந்தான், சரியா கவனிக்க கூட முடியல. அவங்க உங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்காரு. அப்போ உங்க பொண்ணை பார்த்துருக்காரு. சரி, என் பையனுக்கு பொருத்தமா இருக்குமேனு போய் பேசிட்டு வர சொன்னாரு. ஓ, அவன் இப்ப கல்யாண புரோக்கர் ஆயிட்டானா? அப்படிதான் இல்லைங்க, அவரு எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. என் பையனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் தெரியும், அதான் போக சொன்னாரு. நான் சும்மா தமாச்சுக்கு சொன்னேன். டீ சாப்பிடுங்க, குடுமா. அப்புறம் சார், என் பொண்ணு இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காளே. படிக்கட்டுங்க, அதனால என்ன? நம்ம பெரியவங்க எல்லாம் பார்த்து பேசி முடிவு பண்ணுவோமே. ஏங்க, அந்த போட்டோ எடுத்து காட்டுங்களேன். என்னா, முதல்ல என் பையன் போட்டாவா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணுகிட்ட காட்டுங்க. பொண்ணுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா பெரியவங்களா பார்த்து பேசி முடிச்சிருவோம். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் என்னோட ட்ரீட். எதுக்கு? ட்ரீட் கொடுத்தா நல்லா சாப்பிடணும். சும்மா எதுக்கு ஏன்னு நீ சொல்லுடி. எதுக்கு? இப்ப நீ மட்டும் எதுக்கு கேக்குற? ஏய், நீ சும்மா இரு, நீ சொல்லுடி. என் லட்சியம் நிறைவேறதுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான். சிச்சி, இதுக்குதான் ட்ரீட்டா? எனக்கு ட்ரீட்டும் வேணாம், ஒன்னும் வேணாம். ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு கோச்சுக்கிற? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஆசை, இவளுக்கு இப்படி ஒரு ஆசை. ஏய், இவ ஆசை விபரீதமானதுடி. விபரீதமானதோ விளையாட்டோ, அது அவளோட விருப்பம். நாம எதுக்கு தலையிடணும்? ஏய், இவ நம்ம ஃப்ரெண்டுடி. இவ தப்பு பண்ணா நம்ம தான் தடுக்கணும். ஃப்ரெண்டுக்கு ஒரு லிமிட் இருக்குடி, அதை தாண்டினா நாம எருமையாயிடுவோம். ஹே, யாருடி கௌசல்யா? என் ஃப்ரெண்டு. எனக்கு தெரியாம உனக்கு யாருடி ஃப்ரெண்டு? அவ என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஓ, சரி சரி. இப்ப கல்யாணத்துக்கு நீ போறியா? கண்டிப்பா போறேன். அப்ப நானும் வரேன். என்னடி சொல்ற? ஆமாடி, நானும் வரேன். கல்யாணத்துக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வீட்டுல டேட்டிங் போறதுக்கு பெர்மிஷன் வாங்கிரணும். இது என்னோட அட்ரஸ். ஒரு முறை எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்களே. அது என்ன கவரிமான் ராஜா? அது என் பேரு ராசாதான். கவரிமான்ங்கிறது என் பொறம்புறப்பட்டும். அது என்ன பட்டம்? ஓ, இந்த மான்மார்க்கு கூட மான்மார்க் அப்புறம் வந்ததுதானே. இது வியாபார பட்டம் எல்லாம் இல்லைங்க, கௌரவத்துக்கான பட்டம், அதஸ்துக்கான பட்டம், மனசுன்னு சொல்றதுக்காக உள்ள பட்டம். எங்க பரம்பரை கௌரவத்துக்கு ஒரு சின்ன இழிவு ஏற்பட்டா கூட உயிரியை விட்டுருவாங்க. அவ்வளவு மனசனா நீங்க? ஆமாங்க. ஒரு நாள் எங்க தாத்தா தலையை சீவும் போது சீப்புல நாளே முடி சிக்கிருச்சுங்கிறதுனால சீப்ப தூக்கி போட்டாரா? இல்லீங்க, உயிரியை விட்டாங்க. மயி நீத்தால் உயிர் வாழா கவரிமான்னு பெரியவங்க சொல்ற மாதிரி எங்க தாத்தா வாழ்ந்திருக்காரு.
அதனாலதான் எங்க பேரோட கவரிமான்ங்கிற பட்டத்தை போட்டு வரோம். அதெல்லாம் சரிங்க, உங்க சீப்புல முடிச்சுக்கிச்சுனா எப்படி மனுஷன் கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியாது. முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணு. ஓகே சார். டேய், முதல்ல ஒன்ன விஷம் ஊசி போட்டு கொள்ளணும்டா. இப்படியே பண்ணீங்கன்னா எப்படி நான் கிளாஸ் நடத்துறது? ராஸ்கல்ஸ். இப்ப நான் பாடம் நடத்தவா வேண்டாமா? ஏலே டோன்ட் வரி, பீ ஹேப்பி. டேய், பரதேசிக்கு போறது பண்ணாடங்களா? இது என்ன கிளாஸ் ரூம் இல்ல சினிமா தியேட்டரா? செல்போனை கொண்டு வந்து என் டேபிள் மேல வைங்க. ஓகே பாய்ஸ், கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? ஓகே சார். டேய் மச்சான், போன் ஏறா. டேய் பண்ணடா, பண்ணடா, போன் ஏறா. கம்மனா. டேய் பரதேசி, போன் ஏறா. டேய் புர்க்கி, போன் ஏறா. டேய் குருமுக் நாயே, மைக்ரோ போன் ஏறா. டேய், இது ரிங் டோனா இல்ல உங்க டோனா? யார்து இது? சார், என் டோன் தான் சார். நானே ரெக்கார்ட் பண்ணி ரிங் டோனா வச்சிருக்கேன் சார். சீக்கிரம் எடுத்துருங்க, இதுக்கு மேல ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையா வரும். இதுக்கு மேலயுமா? ஆமா சார். ஹலோ, ஹலோ பிரபு. நான் பிரபு இல்ல, பிரபுவோட ப்ரொஃபசர். நான் பிரபுவோட அம்மா பேசுறேன். ஆ சொல்லுங்கம்மா. பாட்டி செத்துட்டாங்க சார். பாட்டி செத்துட்டாங்களா? எனக்கு பாட்டியே இல்லையே சார். உங்க பாட்டி இல்ல சார், பிரபுவோட பாட்டி. ஓஹோ, ஊருக்கு போய் ஆகணும், உடனே அவனை அனுப்புங்க சார். ஒரு நிமிஷம் பிரபு, உங்க பாட்டி செத்துட்டாங்களா? இந்த பாட்டியா? எனக்கு எது சார் பாட்டி? எனக்கு என்னடா தெரியும், உங்க அம்மா தான் சொல்றாங்க, அவங்க தான் லைன்ல இருக்காங்க. இந்தா சார், நல்லா கேட்டீங்களா சார், செத்துது பிரபு பாட்டியா இல்ல யாம் பாட்டியான்னு? ஏய், நீ தான் லீவுங்கிற பேர்ல ஏகப்பட்ட பாட்டியை சாவடிச்சிட்டல, மூடிட்டு உட்கார்றா. சாரி சார். நீ பேசு. ஹலோ அம்மா, சொல்லுமா, என்ன பாட்டிமா? டேய் பிரபு, நான் தாண்டா கார்த்திகா. நீயா? சொல்லுடி. டேய், என்னடா அம்மாவை டீன்ற? இல்ல, நான் அப்பானு நினைச்சி டி. அப்பானா டாடா சொல்லணும், நீ என்ன டீன்னு சொல்ற? இல்ல சார், டாடி, டாடி, டாடி. அந்த டி சார். அந்த டியா? சரி பேசு, பேசு. சொல்லு. ஏய், நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நீ நேர்ல வா சொல்ற. வெய் வெய், வர. ஐயோ பாட்டி, விட்டு போயிட்டே பாட்டி. டேய் 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 டேய், இருடா இருடா, எனக்கு பாட்டி இல்லைன்னு சொன்ன எந்த பாட்டிடா செத்தாங்க? அப்போது பாட்டி சார். டேய், உங்க அம்மா ஓ பாட்டின்னு சொன்னாங்க, நீ என்னடா உங்க அப்பாவோட பாட்டின்னு சொல்ற? சார், அப்பாவோட அம்மா எனக்கு பாட்டி தானே சார் வேணும். டேய், கரெக்டா சொல்லு, செத்தது உங்க அப்பாவோட அம்மாவா இல்ல பாட்டியா? எத்தனை வாட்டியா சொல்றது, எங்க அப்பாவோட அம்மா எனக்கு பாட்டி தான் வேணும்னு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? சரிடா சரிடா, டென்ஷன் ஆகாதடா, கிளம்பு கிளம்பு. மரியாதை இல்லாம பேசுறானே. டேய் மச்சான், என்னடா செத்து நம்ம பாட்டியா? பாட்டியா, பாட்டியா, பாட்டி. ஏய், நீ கேக்கடா கிளம்புறீங்க சார். அவரு பாட்டி சாவு போனாதா? எங்க பாட்டி சாவுக்கு வருவாரு சார். என்னடா புதுசா யோசிக்கிறீங்க சார்? ரிலேஷன் சாவு நீங்க போனாலும் சார், நீங்க செத்து அவங்க வருவாங்க, இது கூட தெரியல பாங்க சார். அட பாவிகளா, இதனடா புது லாஜிக்கா இருக்கு? இனிமே இந்த காலேஜில் எவனை சேர்க்கறதா இருந்தாலும் சரி, பாட்டி இல்லாதவங்களா பார்த்து தான் சேர்க்கணும். ச்சே, அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துரு. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கா? நீ கல்யாணத்துக்கு மதுரைக்கு தானே போற? ஆமா. அப்புறம் ஏங்க, அவ என்ன டூருக்கா போறா? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தானே போறா? நானே வயசு பொண்ண தனியா அனுப்புறேன்னு வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன். நீங்க வேற கோயிலுக்கு போ, குளத்துக்கு போனிக்கிட்டு. இத பாருடி, அங்க இங்கன்னு போக கூடாது, நேரா போனமா வந்தமான்னு இருக்கணும். வேதிகா கூட வராளேன்னு சொல்லிதான் நானே உன்னை தைரியமா அனுப்புறேன். என்ன? ஓகேமா. வேதிகா எங்க இன்னும் காணோம்? அப்பா அவ பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொன்னாப்பா. சரி இரு, நான் உன்னை டிராப் பண்றேன். அப்பா வேண்டாம், நான் ஆட்டோல போய்க்கிறேன். ஹேய், அப்பா தான் டிராப் பண்றேன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? அதுக்கு இல்லம்மா, இப்ப என்ன பண்றது? வேதிக்காவுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிட வேண்டியதுதான்.
பிரபு, பைக்க ஸ்டாண்ட்ல போட்டு பஸ்ல போ, புரியுதா? ஓகேமா, பாத்துக்கறேன். இல்ல, டிரஸ் எதுவும் எடுக்காம போற. ரெண்டு ரூம் இருக்கு, நான் பாத்துக்கறேன். டேய், சரி. போணுமா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுமான்னு இருக்காதடா. பசங்க கூட ஜாலியா ஊரே சுத்திட்டு நல்ல சரக்கு அடிச்சிட்டு ரிலாக்ஸா வா. ஓகேப்பா. வரும்போது அப்பாவுக்கு ஒரு ஆஃப் பாயிண்ட் வாடா. ஓகேப்பா, ஓகேப்பா. என்ன, உங்களுக்கு வேணுமா? சரி, அப்ப ஃபுல்லா வாங்கிட்டு வாடா. அட, அது இல்லங்க. உங்க பையன் எங்க போறான்? ஓ, அதுவா? இன்டர்வியூக்காக பெங்களூர் போறான். ஓ, அப்படிங்களா? தம்பிக்கிட்ட சொல்லி கார்த்திகா கொஞ்சம் டிராப் பண்ண சொல்றீங்களா? ஆமா, கார்த்திகா எங்க போறா? அவ மதுரையில அவ ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போறா. மதுரைக்குலாம் டிராப் பண்ண முடியாது. டி, அட, நான் ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ண சொன்னேன்ப்பா. அப்பா, வேண்டாம்ப்பா, நான் நடந்தே போறேன். ஏண்டி, போற வழி தானே. தம்பி டிராப் பண்ணிடுவாரு, போயிட்டு வா. பே குடு தம்பி, டிராப் பண்றதுக்குலாம் பணம் கேட்க மாட்டார். இல்ல தம்பி, பணம்லாம் கேட்க மாட்டேன். டேங்க மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. என்னது சும்மா சொன்ன அங்கிள்? நானும் சும்மா தான் ரியாக்ஷன் பண்ணேன். இனிமே உங்களால நாங்க ரத்தம் சிந்த மாட்டோம், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மச்சான், காசு செலவானாலும் நல்ல லாஜா புக் பண்றான். ஆமா மச்சான், ஏதாவது ஒரு அட்டு லாஜா ரூம் போட்டு வச்சுக்கோ. எவனா கேமரா வச்சுட்டான், அவ்வளவுதான், உங்க லட்சம் ஊருக்கே தெரிஞ்சிடும். பிரபு, இது வெட்டி பசங்களோட உனக்கு என்ன பேச்சு? டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. அருமையான பாட்டு. இந்த கேவலமான குரல்ல பாடுறது யாரு? ஒருவேளை என் பொண்டாட்டியா இருக்குமோ? அவளேதான். என்ன பண்ணிட்டு இருக்கா? ஐயோ, பகல்ல கடவுள் பாட்டா பாடுறா, ராத்திரி ஆனா கட்டில் பாட்டுக்கு மாறுறாளே. பையன் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருந்த, இப்ப தனியா மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, எங்கது என்ன போதும், எப்படியாவது இங்கிருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. முதல் இரவா? பத்தாயிரம் இரவு ஆயிடுச்சு. அது அந்த வீட்டுல, நான் பாடுறது இந்த வீட்டுல. இந்த வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் தனியா ஜாலியா இருக்க போறோம் முத ராத்திரி. வா வா வஞ்சி மலரே, ஒன்னு தாத்தா கொஞ்சம் அடி குட்டிமா, அடி அடிக்கிற கைதான் அணைக்கும். அணைக்காது, நல்லா தூக்கி போட்டு மிதிக்கும். மிதி, உத, குத்து. நீ என்ன எப்படி வேணா யூஸ் பண்ணிக்க, நான் உன்னை ஒண்ணும் தள்ள மாட்டேன். வயசு பொண்ண வச்சுக்கிட்டு பேசுற பேச்ச பாரு. அவ எங்க இங்க இருக்கா? அவதான் கல்யாணத்துக்கு போயிருக்கல. ஓ, அதுக்குதான் அவளுக்கு கல்யாணத்துக்கு அனுப்ப சம்மதிச்சிங்களா? ஆமா, நானே அவளை இட்டுனு போய் எங்க அக்கா வீட்டுல ஒரு வாரம் விட்டுட்டு வரலாம்னு பார்த்தேன். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளே போயிட்டா. இதான் நல்ல சந்தர்ப்பம். ரூபா வாச்சல்லோ. அடப்ப, ரூபா நீ எவ்வளவு கேட்டாலும் தரண்டி. என்னது? இல்ல, அது நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொன்னேன். நில்லியா, எங்கயா போற? ஒண்ணுமில்ல ராதா, என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணா, ஹாஸ்பிடல் வரைக்கும் போகணும், போயிட்டு வந்துடுறேன். எதுவா இருந்தாலும் காலையில போயா? காலையில நான் இல்ல ஹாஸ்பிடலுக்கு போகணும். என்ன? ஒண்ணுமில்ல ராதா. இந்த பாரியா, பையன் வேற வீட்டுல இல்ல. இது மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. வாயா வாயா வாயா, மல்லிகை என் மன்னனும் பொன்னானே. இருக்குது ரூபா, நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? மயிலே மயிலே என்ன, இறகு போடாது, இறக புடுங்க வேண்டியதான்னு.
நானே அத்துமீறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அத்துமீற போறீங்களா? ஆமா, ரெண்டு பேருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா ரெண்டு பேருக்குமே சந்தோஷம். நான் மட்டும் இஷ்டப்பட்டு நான் மட்டும் கஷ்டப்பட்டா எனக்கு மட்டும்தான் சந்தோஷம். முடிவு பண்ணிக்க, இஷ்டப்படுறதா கஷ்டப்படுறதா? என்ன உளறீங்க? உளறல புலம்பல, சினிமால வில்ல ஹீரோயினிய ரேப் பண்றதுக்கு முன்னாடி பேசுற டயலாக். நான் ஹீரோவா என்னடா அது? எங்க ஆரம்பிச்சு எதுல முடிக்கிறதுன்னு தெரியல, அதான் புக்கு படிச்சிட்டு இருக்கேன். டேய், இங்க என்ன சமையல் போட்டியா நடக்க போகுது? ஆமா, இதென்னடா? படிச்சு தெரிஞ்சுக்க புக்கு, பார்த்து தெரிஞ்சுக்க டிவிடி, இதுல டெமோலாம் இருக்கு. விட்டா சொல்லி கொடுக்க டீச்சர் கூட கூட்டிட்டு வந்துருவேன். லூஸ். அதுக்குதான் ஒருத்தர் நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏதாவது டவுட்னா போன் பண்ணி கேட்கலாம். சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்னு சொல்வாங்க, இதுக்கெல்லாமாடா புக்கு முண்டம். என் ஃப்ரெண்ட் சத்யராஜ் மாதிரி டக் அவுட் ஆக கூடாதா? முன்னெச்சரிக்கையா இருக்கட்டும்னு இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சத்யராஜ் டக் அவுட்டா? என்னடா சொல்ற? உனக்கு தெரியாதா? ஹே வேதிகா, நீ இப்ப வந்த? அப்புறம் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யார் யார் வந்தாங்க? ஏய், நீ தானே கல்யாணத்துக்கு போன? அப்புறம் என்ன அவளை கேட்டுட்டு இருக்க? ஆமாம்மா, எனக்கு ஸ்டொமக் பெயின் இருந்ததுனால நான் ரூம்லேயே படுத்துட்டேன். தாலி கட்டும் போது நான் இல்லை, அதான் கேட்டேன். சரி சரி, நீ போய் டிஃபன் ரெடி பண்ண, நான் காலேஜ் கிளம்பணும். சரி. செம கேண்டி, எவ்வளோ அழகா பொய் சொல்ற பேர். ஏய், நீ தப்பு பண்றதுக்காக எவ்வளவு தாண்டி பொய் சொல்வ? பொய் வராத கல்யாணத்துக்கு பொய்யா வைத்த வலின்னு சொல்வியா? ஏய், உண்மையிலேயே வைத்த வலி தாண்டி. என்னாச்சு? என்னாச்சு? ஸ்டொமக் பெயின். இரு வர. பிரபு. என்ன பிரபு? என்ன சொல்லு. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன, குளிப்பாட்டி விடுமா? இல்ல இல்ல, கடைக்கு போய் நாப்கின் வாங்கிட்டு வரணும். நாப்கினா? எதுக்கு? ஹோ, காட் இஸ் கிரேட். ஏண்டா, போறதுக்கு முன்னாடி டேட்டா பத்தி கேட்டு கூட்டு போக கூடாது. ஏய், எதை எதை கேக்குறதுன்னு வேஸ்ட் இல்ல, இதெல்லாம்டா கேட்டுட்டு இருப்பாங்க. கேக்கணும்டா, இப்ப எல்லாம் வேஸ்ட் போச்சுல. டேய், நானே அதை மறந்துட்டேன், நீங்க வேற அதை ஞாபகப்படுத்திக்கிட்டேன். என்னடா கரடி குட்டி கலர்ஃபுல்லா வருது? கரடி ஏது மச்சான் கலர்? டேய், கலைக்காதர கோச்சுக்கு போறோம். ஹாய் 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 ஹாய். நான் சத்யராஜி. மாப்பிள்ள மாதிரி வர? மாப்பிள்ள மாப்பிள்ள மாதிரி வராம பின்ன கீறு புள்ள மாதிரி வருவாங்க. என்னடா சொல்ற மச்சான், எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குடா. கல்யாணமா? உனக்கா? உங்க அப்பா இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்? அவன் கூட ஒத்துக்கணும், ஒத்துக்க வச்சோம்ல. என்னடா சொல்ற, இந்த வயசுலயா உங்க அப்பா கூட சொன்னா ஒத்துக்காரா? ஒத்துப்பாரு. உன் புருஷன் கிட்ட போய் கருவாய ஒரு மாதிரி பேசுறான். ஒத்துப்பாரு, அப்படி ஒத்துக்கலாம் என்கிட்டவன் சொல்லு, நான் ஒத்துக்க வைக்கிறேன். ஐயோ, இவ சும்மாவே ஆடுவாளே. இவன் இப்ப சலங்கைய வேற கட்டி விட்டுட்டானே, ஜிங்கு ஜிங்குன்னு ஆடி ஊரையே கூட்டிடுவாளே. இப்ப என்ன பண்றது? நைஸா எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். என்ன ஆடி நிக்கிற உள்ள வாயா? அது ஒண்ணு இல்ல, ஒருத்தர்கிட்ட வசூல் வாங்க மறந்துட்டேன், அத வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், உன் பையன் என்ன சொல்றான் தெரியுமா? தெரியும், ஆனா தெரியாது. என்னைய தெரியும் தெரியாதுன்னு உளறிட்டு இருக்கற? படிப்பே முடியல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணியன்னு கேக்குறான். என்னது, கல்யாணமா இவனுக்கா? ஆமா, எனக்கு தான் உன்ன கல்யாணம் பண்ணி வை. ஏய், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா பெத்த அப்பங்கிட்டே என்ன கல்யாணம் பண்ணி வைன்னு கேப்ப? பெத்த அப்ப உங்கட கேக்காம பக்கத்து விட்டு அந்த கேக்க தேவை. ஒழுங்கா எனக்கு கல்யாணம் பண்ணி இல்ல, அவள தான். என்னடா பண்ணு, என்னடா பண்ணு, வேலை வீட்டுக்கு போய்டுவேன். அஞ்சலையா? அது யாரு? அவுக்குறவ, அவுக்குறவ. என்னது அவுக்குறவளா? என்ன போட்டும்
உன்னை மாதிரி அவனும் தொழில் கத்துக்கிட்டா? ஐயோ, இந்த தொழில்லாம் கத்துக்க கூடாது, தப்படி. அப்பச்சாரி வேலையை புள்ள செஞ்சா என்ன தப்பா? நீ போட ராசா. ஐயோ, அங்க என்ன தொழில் நடக்குதுன்னு தெரியாமயே பையனை போய் கத்துக்கோ கத்துக்கோன்றாலே கடவுளே. என்னையா திருத்தின்னு முழிக்கிற? அஞ்சலை வீடு மாதிரி நாலு வீட்டு கூட்டு போய் தொழில் கத்து கொடு பையனுக்கு. அவனும் பணம் சம்பாதிக்கிட்டா அப்புறமே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அடியே, அஞ்சலி வீடு மாதிரி நாலு வீட்டுக்கு போனா பணத்தை சம்பாதிக்க முடியாது, இருக்கிறதா விட்டுட்டு வரணும். இது தெரியாம ஐயோ. என்ன ராமசாமி, என்ன முடிவு பண்ணிருக்க? உனக்கு உடனே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்டா. அந்த பயம் இருக்கு. ஓடு அஞ்சல. ஆண்டவா, என் நலமைய பாத்தியா? ஓட்டத்துல ரெண்டு பைக்கும் பாடத்துல ரெண்டு பைக்கு குடுக்குறது வேஸ்ட் பச்சி. யார பத்தினா கேள்வி கேக்குற? கல்யாணம் பண்ணி என்ன ஆறே மாசத்துல புள்ள பத்தி காட்டல? என் பேரைய நான் மாத்திக்கிறேன்டா. டேய் போடா, குழந்தை எப்ப எட்டரை மாசத்துல போறே தெரியல. நீ எல்லாம் சவால் விடுற. என்ன மச்சா சொல்றான் சொல்றான் வந்துட்டா மச்சா? பத்து மாசத்துலதான் புள்ள போறோம்னு விஷயமே உனக்கு தெரியல. அப்புறம் நீ எல்லாம் இப்ப பொண்டாட்டு மாசம் ஆக போற? ஹலோ. என்னடா கோமா? எதுக்கு ஃபர்ஸ்ட் ரிங்லயே எடுத்துடுவேன், இப்போ ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. ஹேய், நான் பாத்ரூம்ல இருந்தப்பா. இல்ல, நீ போய் சொல்ற. என் மேல உனக்கு கோவம், நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு. ஹேய், லூசு மாதிரி பேசாத. நீனா வேணடா பண்ண? அப்போ என் மேல உனக்கு கோவம் இல்லையா? இல்லவே இல்லப்பா. சரி, நெக்ஸ்ட் டேட்டிங் எப்ப போலாம்? இப்போதைக்கு போக முடியாது. திரும்ப வீட்ல போய் சொல்லிட்டு போனா சந்தேகப்பட மாட்டாங்க? இல்லடா, நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா ஏதாவது அரேஞ்ச் பண்ணு. நினைச்சொன்னே நடத்துறதுக்கு நீ நான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா. ஏய் ரூபா, கரண்ட் கட் ஆயிடுச்சு, நான் மாடிக்கு போறேன், நீ வா. ஏய் கார்த்திகா, அங்க என்ன சத்தம்? இருட்டுனா எங்க அப்பாவுக்கு ரொம்ப பயம், அம்மாவை கூட்டிக்கிட்டு மாடிக்கு போயிடுவாரு. ஏய், அப்ப நீ தனியா தான் இருக்கியா? ஏங்க, கரண்ட் தான் கட் ஆயிடுச்சு, கீழே என்ன பண்றீங்க? மாடிக்கு வாங்க. ஐயோ, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா இவ சார்ஜ் ஏத்தி கோடு. அங்க என்ன சத்தம்? எங்க அம்மா எங்க அப்பாவை மாடி கூப்பிடுறாங்க. அவங்க உங்க ஜோடியா இருக்காங்க, நாம ஏன் பிரிஞ்சிருக்கணும்? நாங்க வரட்டா? ஏய் வேண்டாம், திடீர்னு கரண்ட் வந்துருச்சுன்னா? நம்ம ஏரியா பத்தி உனக்கு தெரியாதா? கரண்ட் வர 1 hour ஆகும். நான் வரவா? சரி, நீ வா. இந்த ஆள் வேற, கரண்ட் போனா மேல வா மேல வான்னு. ச்சே, என்ன இந்த நாத்தனாருது? முதல்ல பிராண்ட மாத்தணும். இந்த ரூம் அந்த ரூம் தான் கதவு திறந்திருக்க. Come on. என்ன பண்றது? ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிருச்சோ? மேல வாவான்னு கூப்பிட்டுட்டு பொண்ணு முயற்சிட்டு இருக்கிறது கூட தெரியாம வந்து கட்டி பிடிக்கிறாரு. ரூபா, அதோ வர வர. எவ்வளவு நேரமா ரூபா ரூபான்னு கத்திக்கிட்டு இருக்க? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நல்ல வேளை கார்த்திகா வந்து குரல் கொடுத்தா. என்ன சொல்ற நீ? ஏங்க, கரண்ட் கட்டானா பின்னால வந்து கட்டி பிடிக்கணுமா? ஏய், இருட்டுனா எனக்கு பயம், உனக்கு தெரியாதா? கரண்ட் கட்டானவனா மேல வந்துட்டே. அப்ப நீங்க கட்டி பிடிக்கலையா? என்னடி சொல்ற? என்ன யாரோ வந்து கட்டி பிடிச்சாங்கங்க. ஐயோ, என் பொண்டாட்டி எவனோ கட்டி பிடிச்சானே. ஏய், என் பொண்டாட்டி கட்டி பிடிச்சது எங்கடா ஒளிஞ்சி இருக்கற? மரியாதையா வெளிய வாடா, வந்துறே நீ. என்னப்பா ஏன் கத்துறீங்க? அம்மாவை எவனோ கட்டி பிடிச்சிட்டாமா? ஐயோ, என்னமா அது? ஆமாண்டி, புருஷன் கட்டி பிடிக்கிறதுக்கு அடுத்தவன் கட்டி பிடிக்கிறதுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாதா? நான் மயக்கத்துல இருந்தாங்க.
தேவையில்லாம கத்தி தயவு செஞ்சு ஊரை கூட்டாதீங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்குதான் அசிங்கம். நடக்குதா? இல்ல இதுக்கு மேல நான் ஆபீஸ் போணுமான்னு யோசிக்கிறேன். பேசாம லீவ் போட்டுறேன். எதுக்கு? உன்னை எவன் கட்டி புடிச்சான்னு கண்டுபிடிக்கதான். கண்டுபிடிச்சு இவன் தான் என் பொண்டாட்டியை கட்டி புடிச்சான்னு ஊர் முழுக்க சொல்றதுக்கா? இதோட இந்த விஷயத்தை மறந்துட்டு வேலை கிளம்புங்க. ஐயோ சரிம்மா, எதுக்கு நீ உள்கதவு வெளிக்கதவு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பூட்டா பூட்டி பத்திரமா உள்ள இரு. முடிஞ்சா இவன் வாய்க்கு ஒரு பூட்டை போடு, அப்பதான் ஊரெல்லாம் சொல்லாம இருப்பான். பூட்டை போடுறா. பீன்ஸ் அரைக்கல கொடுங்க, முள்ளங்கி அரை கிலோ கொடுங்க, அப்புறம் ரெண்டு முருங்கைக்காய் கொடுங்க, கேரட் அரை கிலோ கொடுங்க. முருங்கைக்காய் இன்னைக்கு வந்ததா? ஆ இன்னைக்கு வந்ததாம்மா. கொடுங்க. அரை கிலோ கேரட் கொடுங்க, அரை கிலோ கத்திரிக்காய் கொடுங்க. என்னங்க வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சு. வேலைக்கு கிளம்பிட்டாரா? அவர் வேலைக்கு கிளம்பிட்டாரு. பிரபு காலேஜுக்கு போயிட்டான். சாப்பாடு பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போகணும். எந்த கோயிலுக்கு? திருவேற்காடு கோயிலுக்கு தான். ஃப்ரீயா இருந்தா நீங்களும் வாங்களேன், போயிட்டு வரலாம். இல்லங்க, நான் ஜோசியரை பார்க்க போகணும். கார்த்திகாவுக்கு ஒரு நல்ல அலைன்ஸ் வந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்களே, ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஜோசியரை பார்த்துட்டு வந்துடலாம். ஆமா, மாப்பிள்ள வீடு வசதியானவங்களா? கார்த்திகாவுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? இன்னும் கார்த்திகாவுக்கு விஷயமே தெரியாது. ஜாதகம் பொருந்துச்சுன்னா அப்புறம் சொல்லிக்கலாம்னு அவ அப்பா சொல்லிட்டாரு. அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் செட் ஆகலன்னா தேவையில்லாத மன கஷ்டம். சரி சரி, நீங்க போய் சீக்கிரம் ரெடியாகி வந்துருங்க. நான் போன் பண்ணி கால் டாக்ஸி புக் பண்ணிடுறேன். எவ்வளவுங்க ஆச்சு? 100 ஆச்சு. இந்தாங்க. சரி சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. எனக்கு எவ்வளவு ஆச்சு? உங்களுக்கு 50 ரூபாய்ச்சுமா? எவனோ உங்களை கட்டி பிடிச்ச நேரம் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஏய்யா, மாலை போட்டுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? போய் வேலையை பாரியா. சீக்கிரம் உள்ளவா. சொல்ல சொல்ல கேட்காம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். வேற எங்கேயாவது போயிருக்கலாம். ஏய், நமக்கு வீடுதான் சேஃப்டி. வெளியே எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோ, கதை கந்தல் ஆயிடும். அப்ப கோவிலுக்கு போயிருக்கிற உங்க அம்மா சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா? எங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாது. அவங்க கோயிலுக்கு போனா மணி கணக்கா சாமி கும்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே சாமியா மாதிரி குறி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப எங்க அம்மா கதி ஹரோ கதிதா? டேய், என்னடா அப்படி பாக்குற? வந்த உடனே ஆரம்பிச்சிட்ட? அதுக்கு தான வந்தோம். முதல் முதல்ல உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏதாவது சாப்பிடுறியான்னு கேட்க மாட்டியா? முதல் முதலா பா, இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி வந்திருக்க. ரெண்டு தடவையும் உன்னை பப்பிஷேமா தான் பார்த்தேன். ஆமாமா, அப்ப என்ன பப்பிஷேமா தான் பார்த்த? ஆனா இந்த தடவை நம்ம ரெண்டு பேரும் பப்பிஷேமா தான் இருக்க போறோம். சீ, ஏய் ஏய், ஜூஸ் கொண்டு வரேன்.
ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? இதுல எங்க அம்மா போட்டோ தான், இன்னும் நிறைய இருக்கு. எல்லா ஸ்டோர் ரூம்ல போட்டு வச்சிருக்கோம். இந்தா ஜூஸ் குடி. ஹே பிரபு, அது யாரு? வேற யாரு, நான் தான். நீ எப்பவுமே இப்படிதானா? ஏய், என்ன பண்ற? எப்படியும் கலெக்டர் தானே போறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி எவன் கூடயோ படுத்தவளை என் தலையில கட்டி வச்சு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? எவனோடய படுத்து புள்ளைய வாங்கிக்கிட்டு இன்னொருத்த கையால தாலி கட்டிக்க உட்காந்துருக்காளே, இவெல்லாம் ஒரு பொண்ணா? இவ்வளவு சொல்லி தப்பு இல்லப்பா, பெத்தவங்களை சொல்லணும். ஆமாமா, இப்படிப்பட்ட பொண்ணை பெத்ததுக்கு தூக்கு மாட்டிக்கிட்டு சாவலாம். ஐயோ, என்ன விட்டு போயிட்டீங்க! கார்த்திகா, ஏய், என்னடி எல்லாம் முடிஞ்சிருச்சா? நீ நினைச்சத சாதிச்சிட்டல. உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப அழுவுறியா? நல்லா அழு. பப்புக்கு போற பொண்ணுங்க கூட கற்போட இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நீ வேதிகா, காசுக்காக போற கால்களுக்கும் ஜாலிக்காக போற உனக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. வேதிகா, என்ன நடந்ததுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாத. இன்னும் என்னடி நடக்கணும்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. ஏய், யார்கிட்ட போய் சொல்ற? ஏய் ப்ளீஸ், என்ன நம்படி. நான் தப்பு பண்ணதா அங்க போனேன், ஆனா என்னமோ தெரியல, அவன் என்ன தொடும் போது எனக்கு என்னென்னமோ ஆயிடுச்சு. நான் அவனை தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன், ஒன்னும் நடக்கல. ப்ளீஸ், என்ன நம்படி. அதான்டி பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் உள்ள வித்தியாசம். என்னதான் பொண்ணுங்க வாய்க்குழியே பேசினாலும் தப்பு பண்ணணும் நினைக்கும் போது மனசு இடம் கொடுக்காது. அப்படின்னா தப்பு பண்ற பொண்ணுங்களே இல்லையான்னு கேட்காத. அப்படி தப்பு பண்ற பொண்ணுங்களோட குடும்பம் அசிங்கப்படும், அவமானப்படும்.
அந்த நிலைமை உன் குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் முதல்ல இருந்தே உன்னை கண்டிச்சிட்டு இருந்தேன். எப்போ இதெல்லாம் உனக்கு தப்புன்னு தோணுச்சோ இனிமே எனக்கு கவலை இல்ல. கண்ணை தொடச்சுக்கோ. என்ன வேதிகா, நீயும் இங்கதான் இருக்கியா? ஆமா, ரொம்ப நல்லதா போச்சு. ரெண்டு பேரும் என்ன ஏதுன்னு கேட்காம வாயை திறக்கணும், சரியா? என்ன அப்படி பாக்குறீங்க, வாயை திறங்க. என்னம்மா? எதுக்கு ஆண்டி, எதுக்கு ஸ்வீட்? கார்த்திகாவுக்கு மாப்பிள ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா? இவ சொல்லவே இல்ல. இவளுக்கு இப்பதாமா தெரியும். 10 நாளைக்கு முன்னாடியே வந்து கேட்டாங்க. பொருத்தெல்லாம் சரியா இருந்தா சொல்லலாம்னு நினைச்சோம். இனிமே பேச வேண்டியதுதான். கார்த்திகா, மாப்பிளையோட போட்டோ பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம், சரியா? ஏண்டி வந்தவளுக்கு காஃபி குடுத்தியா? இல்லம்மா, குடுத்திருக்க மாட்டியே. சரி, நான் போய் கொண்டு வரேன். நீ என்னடி இப்படி பேய் மாதிரி தலையை விரிச்சு போட்டு வச்சிருக்க? தலையை வாரடி. போமா. நீங்க ரெண்டு பேரும் போட்டோவை பார்த்துட்டு பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஏய், மாப்பிள்ள சூப்பரா இருக்கான், ஓகே சொல்லிடு. சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் தான் முகூர்த்தம் நினைச்சேன். பரவாயில்ல, எல்லா பொண்ணுங்க மாதிரியும் முகூர்த்தத்துக்கு அப்புறம் தான் உனக்கு சாந்தி முகூர்த்தம். போட்டு நல்லா மூட கலப்பிக்கிட்டு போய் என்ன சொல்ற, உன்ன மாதிரி ஊத்த வைனச்சா? வெடா போனேன். இப்ப பாரு, கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுற. போயிட்டு கார்த்திகாவுக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்களாம். ஜாதக பொருத்தம் பார்க்கத்தான் போயிருந்தோம். பொருத்தம் ரொம்ப அமோகமா இருக்குன்னு ஜோசியரே சொல்லிட்டாரா. மாப்பிள்ள பாத்துருக்காங்களா? இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. ஒருவேளை இதனாலதான் நம்மள தள்ளி விட்டு போயிருப்பாளோ. தெரிஞ்சிருச்சு. பின்னாடி சுத்தின போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. என்னடி சொல்ற?
லவ் பண்றேன்னு சொல்லிட்டு லாட்ஜுக்கு கூட்டிட்டு போற பசங்களுக்கு மத்தியில நீ ஏன் ஆசைப்பட்டு லாட்ஜுக்கு கூட்டிட்டு போயும் ஒரு தப்பும் பண்ணாத பையன். ஐயோ, அது பண்ண முடியாத சூழ்நிலடி. சரி, அப்ப பண்ணல. அவன் வீட்டு பெட்ரூம் வரைக்கும் தப்பான எண்ணத்தோட போய் அது தப்புன்னு உணர்ந்து அவனை தள்ளி விட்டுட்டு வந்தியே, அப்ப அவன் உன்னை கட்டாயப்படுத்தி கற்பழிச்சிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்ப? ஹே வேதிகா, அப்படி அவன் பண்ணல. அவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல. வண்டி எடு. சும்மா இருக்க பையனை நோண்டி விட வேண்டியது, அப்புறம் பின்னாடியே வரான்னு திட்ட வேண்டியது. உன்ன மாதிரி பொண்ணுங்களால தாண்டி பசங்களாம் கெடுறதே. அப்ப அவன் உன்னை கட்டாயப்படுத்தி கற்பழிச்சிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்ப? அப்ப அவன் உன்னை கட்டாயப்படுத்தி கற்பழிச்சிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்ப? ஏ கார்த்திகா, ஏ வண்டி எடு. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல, நீ என்ன அவ லவ்வரா? தப்பு பண்றதுக்காக பழகின வந்தானே நீ? போடா போ. கார்த்திகா காலேஜ் போயிருக்கா, அவ வர டைம் தான், இன்னும் வரல. வந்துட்டா கார்த்திகா? வந்துட்டா மாப்பிள. கார்த்திகா, ஏ கார்த்திகா, மாப்பிள்ள பேசணுங்கம்மா. எனக்கு ஹெட் ஏக்மா, நான் அப்புறம் பேசுறேன். என்ன இப்படி பேசுறான்? பொண்ணு ஒண்ணு மாதிரி தானே இருக்கான். பேசிட்டு கூட நான் பேசுறேன். அவளுக்கு தலைவலிக்குதா மாப்பிள? கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே போன் பண்றேன்னு சொன்ன. வந்துட்டியா? இது என்னது? இது காபி. நான் யார் தெரியுமா? நீ யாரு இன்னான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பாலை காய்ச்சும் போதே காபி காப்பின்னு லோ லோன்னு கத்தனேன். காப்பி எடுத்துட்டு வந்திருக்கேன். வேணும்னா வாயில ஊத்து, வேணா கட்டி காவாயில ஊத்து. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்ன சம்பந்தி கூப்பிட்டீங்களா? நகை போடுவீங்களோ மாட்டீங்களோ?
சீரு செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ, ஆனா எனக்கு மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் வேணும். அதெல்லாம் கொடுத்துட்டா போகுது. எங்க கொடுத்தான் காப்பிய சில்வர் டம்ளர் கொடுக்காம கொஞ்சம் காணு பேப்பர் டம்ளர்ல கொடுக்கறேன். நான் எட்டி எட்டி பாக்குறேன் காப்பிய காணா முண்டோ. சார் சார், உங்களுக்கு காப்பி வேணும்னா சில்வர் டம்ளர் இல்ல சொம்புல கூட கொடுக்குறேன். ஆனா உங்களுக்கே தெரியாத மானம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் எதுக்கு சார் சொல்றீங்க? சம்பந்தி மதிக்க மாட்டேங்கிறான். சம்பந்தி சப்ளையருக்கு தெரியுமா சம்பந்தியோட அருமை? உங்களுக்கு என்ன காப்பி ரொம்ப வேணும். நான் வேணும்னா வெள்ளி ஜோர்தால நிறைய குடுக்கறேன். ஓரமா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்க போங்க போங்க. நீங்க போய் உட்காருங்க. வீட்டுக்கு பால் ஊத்துறோம்னாச்ச ஏதோ நிச்சயதார்த்தத்துக்கு வந்தீங்கன்னா எடுபுடி வேலை செஞ்சு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு வர சொன்னா நிச்சயதார்த்தத்தை நெட்டிடுவ போல இருக்க போட்டேன். உள்ள வாங்க. கார்த்திகா, நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்? வெளியே போ. ஏய் கார்த்திகா, எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆற? பின்னடி நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றான். ஏய் கார்த்திகா, மாப்பிள்ள நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி உன்னை பாக்கறதுல என்ன தப்பு? சாரி. பரவாயில்ல, உங்க வீட்டில் அவ்வளோ கல்ச்சராக வளர்த்துருக்காங்க, இதில் என்ன இருக்கு? ஓகே, ஐ லைக் யூ. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பாய். ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? இல்லடி, என்னால் அவனை மறக்க முடியாதுன்னு தோணுது. யார? பிரபுவை. இப்ப கூட அவன்தான் நினைச்சு மாப்பிள்ளைய திட்டேன். அடிக்கடி அவன் வருவோம், என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுடி, மறக்க முடியல. என்னவோ ட்ரூ லவ் மாதிரி ஃபீல் பண்ற, அதுக்காக தானே அவனோட ஊர் சுத்தின. அவனை மறந்து தொலை. கட்டுப்பட்டு செல்லுரா செல்லுரா, மொத்தத்துல என் காதலத்தான் கொள்ளுரா கொள்ளுரா, இந்த பொண்ணுகளை நம்புனவனுக்கு சங்குடா சங்குடா. அந்த காதல் வேணாண்டா, இந்த போதே போதுண்டா, இந்த பொண்ணு வேணாண்டா, இந்த ஒண்ணே போதுண்டா. நான் தொட்டு புட்டா குத்தமுன்னு சொல்லுரா சொல்லுரா, ஐயப்பனுக்கு கட்டுப்பட்டு செல்லுரா செல்லுரா. பேசி நெஞ்சுக்குள்ள நஞ்ச விதச்சு போனவளும் நிக்கிறாள் தென்ன வட்டைய முன்னால. இந்த கோலத்தில் என் மனசும் சுக்குனுற போனது, இந்த உலகம்தான் தலகில தோணுது. இப்போ ஆறுதல உருகாயும் பிறந்தான், இதுக்கு ஈடு இல்ல லோகத்தில் எதுந்தான். எனக்கு ஆறுதல உருகாயும் பிறந்தான், இதுக்கு ஈடு இல்ல லோகத்தில் ஏதுந்தா. நான் தொட்டு புட்டா குத்தமுன்னு சொல்லுரா சொல்லுரா, ஆயப்பனுக்கு கட்டுப்பட்டு செல்லுரா செல்லுரா. ஐயா 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 ஐயர ஐயா 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 ஐயர ஐயா 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 ஐயர ஐயா.
ஓர விழி பார்வை பட்டு உருகி போனேன் நானும் பின்னால நான் நடந்த முன்னால நீ நடக்க இல்ல நீ போறிய வெகு தூரம் அஞ்சில் ஏறுதடி பாரம் என்னோட பங்கிலிக்கு பாட்டு சேல அலங்காரம் கட்டி மேளம் முது ரங்கநாத சொரம் என் உள்ளத்துல கேக்குதடின சொரம் நீ போற இடம் புண்ணியமா போகட்டும் என் வாழ்க்கையும்தான் சூனியமா ஆகட்டும் நீ போற இடம் புண்ணியமா போகட்டும் என் வாழ்க்கையும்தான் சூனியமா ஆகட்டும் நான் தொட்டு புட்டா குத்தம்னு சொல்லுறா சொல்லுறா ஆயப்பனுக்கு கட்டுப்பட்டு செல்லுறா செல்லுறா மொத்தத்துல என் காதல தான் கொள்ளுறா கொள்ளுறா இந்த ஒண்ணுங்களை நம்புறவனுக்கு சங்குடா சங்குடா அந்த காதல் வேணாண்டா இந்த போத போதுண்டா இந்த பொண்ணு வேணாண்டா இந்த ஒண்ணே போதுண்டா அங்க அடிச்ச போதையா என்ன இறங்கல அதுக்குள்ள இங்க ஒரு பார்ட்டி விளையாடா இது பாரு மச்சான் சந்தோஷத்துக்கு குடிக்கிறோமா துக்கத்துக்கு குடிக்கிறோமான்னு தெரிஞ்சாதான் ஒரு மூடை கிரியேட் பண்ணி குடிக்கலாம் உதாரணமா சத்யராஜ ஒரு பொண்ண கிரியேட் பண்ணான் சந்தோஷத்துக்கு பார்ட்டி கொடுத்தான் சந்தோஷமா குடிச்சோம் அதே பொண்ணு கிட்ட டக் அவுட் ஆயிட்டான் அதுக்கும் பார்ட்டி கொடுத்தான் துக்கமா குடிச்சோம் சத்யராஜ்ங்கிற கொட்டாசி தலையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அதுக்குதான் அந்த பார்ட்டி கொடுக்குறான் சந்தோஷமா குடிங்கடா அப்படியா இந்த பணம் கொட்ட தலையனுக்கா சரி விடு பட்டே இவன் ஃபர்ஸ்ட் நைட்ல டக்கோட்டாயி அதனால அந்த பொண்ணு டெத்தாயி அது சோகத்துல தானே மச்சான் முடியும் எப்படி நல்ல சந்தோஷமா குடிக்க முடியும் நீயே சொல்ற மச்சான் மகாபலிபுரம் போனாரு அவங்க வீட்டுக்கு போனாரு இவங்க வீட்டுக்கு தள்ளி வந்தாரு இவரால எதுவும் பண்ண முடியலையே என்னோட பல்ப் வாங்குறது இவருதான் அதிகம் காதல் தெரியலடா அவளை என்னால மறக்க முடியல உயிரோடு வாழ முடியாதுடா பிரபு 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 என்ன பண்ற வாடா கார்த்திகா உன் கார்த்திகா வந்திருக்கேன் வாடா கார்த்திகா நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம் வாடா கார்த்திகா ஏன் தயங்குற வா கார்த்திகா சீக்கிரம் வா கார்த்திகா 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 நீங்க வேங்க சொல்லுடா பிரபு அம்மா பிரபு இல்லம்மா மோகன் பேசுறேன் நீ என்ன அவன் போன் எடுத்த அவன் சொல்லி கீழே வந்துச்சுமா அதான் எடுத்தேன் என்னங்க
ஏண்டா சூரிய ஹாஸ்பிடல்னு சொல்ல சொன்னா ஆர் ஹாஸ்பிடல்னு சொல்லிட்டா டேய் பைத்துல உலட்டேன்டா சரி ஃபோன் பண்ணி சூரிய ஹாஸ்பிடல்னு சொல்லு வாடா ஒரு வாட்டி சொன்னதுக்கே ஒண்ணுக்கு போயிட்டேன் இல்ல இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணுமா டேய் மச்சான் வாடா ஓடி அட்மிட் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ரா எப்பற விட்டு வர சொல்ற டேய் அவங்க அம்மா வந்தானே நம்மள அடிச்சு கொன்னுடுவாங்கடா போடா அம்மா வந்த இல்லடா வந்துட்டாங்கடா ஐயோ இந்த புள்ளைக்கு என்னாச்சு தெரியலையே ஐயோ டேய் எவன எனக்கு ஃபோன் பண்ணுனே நம்ம கூட சேராத குறிப்பா அந்த காட்டுப்படியோட சேராதன்னு கேட்டியா நீ சும்மாடி அவங்க இருந்தாலதான் பொறுப்பா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டு நமக்கு போன் பண்ணிருக்காங்க என்ன பெருசா பொறுப்பா போன் பண்ணிட்டானுங்க பில்ல கட்டிறதுக்கு கையில காசு இருந்திருக்காது அதனால போன் பண்ணி சொல்லிருக்கானுங்க சொல்ல முடியாது இவனுங்களே தள்ளி விட்டுப்பானுங்க சரியான குடிகார பசங்க ஐயோ பிரபு பாத்தியா மச்சான் கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகல பத்திட்டாங்களே ஏய் அத உடறா என்ன போய் காட்டு பண்ணி சொல்றாங்க பர்றா அது கரெக்ட்டாதான்டா சொல்லிருக்கே வாய வச்சிருவேன் ஏய் இதுக்கு அப்புறம் தான் வேலைக்கு அது போலீஸ்ல புடிச்சு குத்துறாங்க வாடா அப்படியே போயிடலாம் சொல்லு ரூபா என்னங்க ஆளையே காணும் உங்களையும் காணும் அண்ணனையும் காணும் நலங்க கூட வைக்காம போயிட்டீங்க எங்க மேல ஏதாவது கோவமா சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படியே சாப்பிடாம போயிட்டீங்க எங்க பையன் பிரபுவுக்கு அடிபட்டுடுச்சுன்னு போன் வந்தது அதான் வேற என்ன பிரபுவுக்கு அடிபட்டுடுச்சா இல்ல பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கீங்க சூர்யா ஹாஸ்பிடல்ல இருக்கோம் சூர்யா ஹாஸ்பிடலா நான் இப்ப உடனே கிளம்பி வரேங்க வேண்டாம் வேண்டாம் நீங்க இங்கெல்லாம் வர வேண்டாம் நீங்க அங்க ஃபங்க்ஷன கவனிங்க ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுங்க இப்போ நானும் அவரும் உடனே கிளம்பி வரோம் ஏய் ஏ இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க சொல்லலன்னா அவங்க நம்மள தப்பா நினைச்சுப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்திகாவோட அப்பாவும் அம்மாவும் வரேன்னு சொல்லிருக்காங்க மானோ மரியாதை கௌரவம் அதுல கோரியே வைக்க மாட்டேன் நீங்க கிளம்புங்க சம்பந்தி மாப்பிள்ள கீழே வெயிட் பண்றேன் சரி அப்ப நாங்க வரோம் ஏர்மாட்டு கெனாமல் பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஒரு மூஞ்சி இவனுக்கு என்னங்க பிரபுக்கு அடிபட்டுச்சாம் சூர்ய ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம் எப்படி அடிபட்டதா போலீஸ்கார மாதிரி கேள்வி கேட்காதீங்க வாங்க போய் பாத்துட்டு வந்துடலாம் போன ஜென்மத்துல சென்னையா பிறந்திருப்பா பாருங்க எப்ப பார்த்தல வள்ளு வள்ளுன்னு வந்துட்டேன் வாங்க என்னங்க இப்படி இப்படியாச்சு எங்களுக்கு சரியா தெரியல ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட மொட்டை மடியில பேசிட்டு இருந்தானா தவறி விழுந்துட்டதா சொல்றாங்க ஏன்பா நீ யாவது கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா பேரண்ட்ஸுக்கு எவ்வளவு கஷ்டம் பாத்தியா என்ன புள்ள போய் நீ ஒண்ணும் பயப்படுற மாதிரி இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாரு தூ இவனால அடிச்ச போதுல இறங்கி போச்சுடா பசி வேற உயிர் போதுரா கையில ஏதாச்சும் காசு வச்சிருக்க நீ வேற ஏண்டா மச்சான் வைத்தியத்தை கலப்புற பத்து பைசாட கிடையாதுரா இருந்த காசுலாம் நைட்டே சருக்கு வாங்கிட்டா ஏண்டா மச்சான் நீ வேற காண்டி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் இன்னும் ரெண்டு நாள் வீட்டுக்கு பெரிய ஜீப் டாக்டர் இவங்க ரிப்போர்ட் கொடுத்து போறாங்க செலவு ஃபங்க்ஷன்ல இருந்து வர மூதேவி ஏனா சாப்பிட எடுத்துலாம் வந்துட்டு போறோம்ல வெறுங்கைய வீசிட்டு வந்துரு போறோம் நான் என்ன கூட இருக்கட்டுமா பேச்சே பாரு சரி மச்சான் அங்க பாரு யாரோ வந்து சும்மா அதே நினைச்சு அழுதுட்டு இருக்காதீங்க இவன் எதுக்கு இப்ப வந்தா என்ன கார்த்திகா இந்த நேரத்துல வந்திருக்க அதானே நலங்கு வச்ச பொண்ணு நேரம் கிட்ட நேரத்துல வெளியே வரக்கூடாதுமா ஒண்ணு மண்ணா பழகின பிரண்டுக்கு அடிபட்டுன்னு தெரிஞ்ச பிறகு எப்படி சும்மா இருக்க முடியும் நீ போய் பாரு போமா போமா என்னால உன்னை பார்க்காம
ஹேய் என்ன என்ன சொல்ற நீ பிரபு ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு ஐ லவ் யூ பிரபு ஐ லவ் யூ அட பாவி அடி பாவி நேதி தி ஜஸ்ட் பார்த்துட்டு வரேன்னு சொன்னா என்னடா பண்றீங்க? லவ் பண்றத பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏய், இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு பண்றத பார்த்தா தான் தப்பு. லவ் பண்றத பார்த்தா தப்பே இல்ல. ஐயோ. ஏய் கார்த்திகா. ஏய் கார்த்திகா. ஏய் கார்த்திகா. இப்படியே ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணாயிட்டோம். எங்க ரெண்டு பேரும் யாராலயும் பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். இவளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. இவ கழுத்துல தாலி கட்ட ஒரு மாப்பிளையும் வந்துட்டான். அவன் தாலி தான் கட்டுவான். நீ கூட வாழ முடியாது. ஏன்? ஃபர்ஸ்ட் நைட்ல அவன் தலையில கல்ல போட்டுட்டு பிரபு கூட ஓடி போயிடுவேன். அப்படி சொல்றீங்க செல்லம்? என்னடா எப்படி பேசுறா? உனக்கு என்னடா? இல்ல மச்சான், உனக்கும் பொண்ணு பாத்துருக்காங்க. அவளுக்கு ஏதாவது இந்த மாதிரி லிங்க் இருந்து ஃபர்ஸ்ட் நைட்ல கல்ல போட்டு உன்னை கொன்னுட்டா? டேய் மச்சானுக்கு அது மாதிரி நடக்காதுடா. தேங்க்ஸ் மச்சான். ஏன்னா உன் பொண்டாட்டி கிளவர் இருந்தா நீ அவன் கூட அமுச்சு வச்சிடறா. அப்படியாண்டா உனக்குள்ள போறா? எங்க பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுங்கடா, சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதான் சொல்லிட்டாலே கல்யாணம் அன்னைக்கே புருஷன் தலை கல்ல போட்டு உன் கூட ஓடி வந்துருவனே. கொண்டுட்டா என் கூட வரமாட்டா, ஜெயிலுக்கு போயிடுவா. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்றதுக்கு வழிய சொல்லுங்கடா. பேசாம உங்க ரெண்டு பேர் வீட்லயும் உங்க லவ் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லலாமே. கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. ஆமா ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே சொல்லிருந்தா பரவாயில்ல, இப்ப சொன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு தப்பு தெரியல, அப்ப பிரிஞ்சிருங்க. இரு யோசிப்போம். உன் கல்யாணத்தை நிறுத்த சூப்பர் ஐடியா. என்ன ஐடியா? மானம் மரியாதை கௌரவம் கவரிமான் ராஜா. எனக்கு மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு, இப்படித்தான் வாழணும்னு ஒரு கொள்கையோட வாழக்கூடியவன். என்னது மானம் மரியாதை கௌரவம்? இவளுக்கு வரப்போற மாமனார் கவரிமான் ராஜா, சோ இதெல்லாம் கூட கூட எதிர்பார்ப்பாரு. இருக்க கார்த்திகாவோட ஃப்ரெண்ட் ஆண்டி நிச்சயதார்த்தத்துல பாத்திருப்பீங்க. ஆமா ஆமா, இல்ல நிச்சயதார்த்தத்துல ஆடி ஓடி பரபரப்பா வேலை செஞ்சு. அவன் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. என் மருமக கார்த்திகா எப்படி இருக்கா? அவளும் நல்லா இருக்கா. அப்படியா? சரி, உன்னை இந்த கோயில் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? நான் அதிகமா கோயிலுக்கு வரமாட்டேன் ஆண்டி, இன்னைக்கு மனசு சரியில்லை. மனுஷன்னா மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாம் முக்கியம். ஆமா சார், கரெக்ட் சார். என்னடா கரெக்ட், பஜ்ஜில இருந்து வாழை கவரையும் தரம் பாக்குறது, வீட்டுக்கு வர போற மாதிரி இல்ல, தரமானவள தரம் கேட்டதா பார்த்தாரா? ஏன் தம்பி நீ என்ன சொல்ற? சார் விடுங்க சார், அவன் ஏதோ உளறான். டேய் சும்மாறா. ஏ வீட்டுக்கு வர போற மருமகளை தரங்கட்டேன்னு சொல்லிட்டான். அது என்ன எனக்கு பேசுறானோ? உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு துரோகம் பண்ண போறமேன்னு நினைச்சு தினம் தினம் மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கேன். நீ என்னமா எனக்கு துரோகம் பண்ண போற? நான் பண்ணல, ஆனா துரோகம் பண்றவங்கள என்னால தடுக்க முடியலையே. துரோகம் பண்றவங்களா? என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி பேச. கார்த்திகாவோட பேரண்ட்ஸ் தான் ஆண்டி. டேய் எதுக்குடா தேவையில்லாம சார டென்ஷன் பண்றா? மச்சான் சும்மாறா, சாருக்கு இப்பவே எல்லா விஷயம் தெரிஞ்சதுதான் நல்லது. கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சு மர்மாவில கொண்டானா சார் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும்டா. அப்புறம் சாரோட மரம் இது என்ன ஆகுறது? தம்பி தம்பி நீ என்ன சொல்ல வர்ற? அது தெளிவா சொல்லு. இத பாருங்க சார். போட்டா ஆ
அதான் கெட்டு போனாவில் நல்லவங்களான உங்கள் தெல்ல கட்ட பார்க்குறாங்களே, அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அதான் என் குறைய சாமிக்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். வந்தது நீ இல்லைம்மா, என் வேண்டுதல் தான் உன்னை வர வச்சிருக்கு. ஆண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க சார், நிறுத்திடாதீங்க சார். நிறுத்த மாட்டப்பா. நிறுத்த மாட்டமா? நிறுத்த மாட்டேன். வாழ்க்கையில வலிக்கு விழுந்தவங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய கெட்டு போன இந்த பொண்ணுக்கு எப்படி என் பையன் வாழ்க்கை கொடுக்க போறானோ அதே மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி கெட்டு போன என் பொண்டாட்டிக்கு வாழ்க்கை கொடுத்து வைப்பானா? இன்னைக்கு கார்த்திகா எப்படி கெட்டு போயிட்டாலோ அது மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் கெட்டு போயிட்டேம்மா. நான் தாலி கட்டும் போது என் பொண்டாட்டி 6 முழுக அமர்ந்தா. டேய், அப்பனா நீ இனிஷியலுக்கு இருக்கிற அப்பனா? அப்படிலாம் சீப்பா சொல்லாதப்பா. ஆமாம்மா, நான் வயிற்றுல 6 குழந்தையோட இருந்தப்பதான் என் வீட்டுக்காரர் எனக்கு தாலி கட்டினாரு. அதை நினைச்சு நான் தினம் தினம் அழுதுகிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு, கைவிடலை. என்னது, கடவுள் காப்பாத்திட்டாரா? ஆமாம்மா, கெட்டு போன எனக்கு நல்ல மருமகம் வந்தா நீ கெட்டு போனவ கெட்டு போனவன்னு சொல்லி டெய்லி சண்டை போடுவாள்ல, இப்ப அவளும் கெட்டு போயிட்டா நானும் கெட்டு போயிட்டேன். எப்படி இந்த கௌரிமான் ராஜா மானோ மரியாதை? கல்யாணம் முடியற வரைக்கும் என் மருமகளுக்கு நான் கெட்டு போன விஷயம் தெரிய வேண்டாம், சரியா? நான் வரட்டா? சரியான குண்டு புஷ்ணிகா துப்புறீங்க? நாங்களே இருக்க போய் இங்க துப்புறோம். நீ இருந்தா அவங்க மூஞ்சிய துப்பிருப்ப. பேரு பாரு கௌரி மகன்ராஜா, எவன் புள்ளிங்க இவன் அப்பங்கிறது தப்பு இல்லடா, ஆனா மானம் மரியாதை கௌரவம் சொல்லிட்டு திரியறான் பாரு, அதான்டா காண்டாகுது நம்மளுக்கு. ஏய், அவனை விட இந்த பொம்பளை இவ கெட்டு போயிட்டான்னு சொன்னா கூட சந்தோஷப்படுது. கெட்டு போன மருமக வந்தாதான் சண்டை போட மாட்டான்னு வேற சொல்லுது. இப்ப என்னதான் சொல்றீங்க முடிவா? இவ கையில புள்ளையோட போய் நின்னாலும் அவ பையனுக்கு இவளை கட்டி வச்சிருவா. அப்ப நாங்க சேர்ந்து வாழவே முடியாதா? வாழவே முடியாது. வேணா கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியா இருந்து உன் லட்சியத்தை நிறுத்திக்கோ. டேய் சுமாரா. பிரபு, ஆம்பளைங்க எப்படி வேணாலும் ஊருமேவாங்க, ஆனா தனக்கு வரப்போற பொண்டாட்டி நல்லவள்ளா உத்தமையா இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க. கரெக்ட். அப்பா அம்மா கிட்ட சொன்ன விஷயத்தை புள்ள கிட்ட சொன்னா கல்யாணம் நின்னுடும். அதனால போறோம், பத்த வைக்கிறோம், இவங்களே சேர்த்து வைக்கிறோம். இது ஆகிற மாதிரி தெரியல. ஏய், அது இருக்கான் பாரு. என்ன சார் சவனப்பூருக்கா? வேற ஏதாவது வேணுமா சார்? தேங்க்யூ பாஸ். பாஸ், உங்களுக்கு போன் வந்துச்சு பாருங்க. இவளா? சா, இவளுக்கு வேற வேலையே இல்லை. யாருங்க? முன்னாள் லவரா?
நோ, என் கேர்ள் ஃப்ரெண்டு தான். ஜாலியாக ஊர் சுற்றணும், ஜாலியாக இருந்தோம், பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு, களைச்சிட்டோம். இப்போ வேற ஒருத்தனோட நிச்சயம் கூட ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே? சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா பாஸ். எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க? நெக்ஸ்ட் மந்த் மேரேஜா, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி டேட்டிங் போயிட்டு வரலாங்கிறா. வச்சது பத்திக்குச்சு. நல்லா புகையுது, இனிமேதான் பத்திக்கும். ஹாய் மச்சான். மச்சான், டேய் எவ்வளவு நேரம்டா தனியாவே எவ்வளவு நேரம் சரக்கு அடிக்கிறது? சார் தான் கம்பெனி கொடுத்துட்டு இருக்காரு. ஹாய் சார். சார் நீங்க? டேய் சார் உனக்கு தெரியாதடா. யாரா? கார்த்திகை நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை. என்னடா சொல்ற? ஆமாண்டா, சார் தான் நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை. நிச்சயதார்த்த அன்னைக்கு உனக்கு அடிபட்டுச்சு, அதனால தான் நீ பார்க்கல. சார் 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 சாரி சார், எல்லாத்தையும் மறந்துடுங்க சார். ஏண்டா ஏன் சாரி கேட்குற? ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டியா? இல்லைடா, சார் யாருன்னு தெரியாம எனக்கு கார்த்திகாவுக்கு இருந்த நெருக்கத்தை சொல்லிட்டேன்டா. ஹோட்டலில் ரூம் போட்டியா, அது கூட சொல்லிட்டியா? குழந்தைய களைச்சதை கூட சொல்லிட்டேன்டா. என்ன வாழ உனக்கு? சார் சார் சாரி சார், அது நல்ல பொண்ணு சார். இது வேற கார்த்திகா சார். ரொம்ப நடிக்காத, ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்துட்டேன் சார். அது வந்து, ஹலோ, ஏன் தேவையில்லாம் பதட்டப்படுற? இதுக்காகலாம் அந்த கல்யாணத்தை நிறுத்திடணும்னு பயப்படாத, அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன். ஆமாம் பாஸ், எனக்கு 4-5 லிங்க் இருக்கு. இந்த மேட்ரு அவளுக்கு தெரிஞ்சு அவள் எங்கிட்ட சண்டை போட்டா, அவன் மேட்ரு எனக்கு தெரிஞ்சதுனால நானும் சண்டை போடலாம்ல. போறோம் உங்க கல்யாணத்தை முடிக்கிறோம், ஸ்ட்ரைட்டா ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் ரிஜிஸ்டர் பண்றோம். அப்புறம் நீ ட்ரீட் வைக்கிற, நாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிடுறோம். எங்க அப்பா என்ன வெட்டியே போட்டுருவோம். அந்த குடும்பத்துல போய் வாழறதுக்கு உங்க அப்பா என்ன வெட்டியே போடலாம். ஏய் நீ சும்மா இரு பிரபு. நம்ம எதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையணும்? நேரா வீட்டுக்கு போவோம், நாங்க லவ் பண்றோம், எங்களை சேர்த்து வைங்கன்னு மேரேஜுக்கு பெர்மிஷன் கேட்போம். டேய் இதான்டா நான் 4-5 முன்னாடி சொன்னேன். ஏய் என்னடா யோசிக்கிற? இல்ல வீட்டுல போய் எப்படி சொல்றதுன்னா யோசிக்கிறேன். நீ சொல்றியோ இல்லையோ, நான் போய் என் வீட்டுல சொல்றேன். நான் சொல்லிட்டாலே உன் வீட்லயும் தானா தெரிஞ்சிடும். அதான் போறோம், பத்த வைக்கிறோம். பட்டி பட்டி பட்டி, நீங்க ஒரு ஆணிய புடுங்க தேவையில்ல, புடுங்கினதெல்லாம் போதும், இனிமே நாங்க புடிங்கிறோம் ஓகேவா? குடிக்காதடா. எனக்கு ஒரு போன் பண்ணு, அப்பா பைக்ல வந்து கூட்டிட்டு வர. ஆளே பாரு, குடிக்கிற புள்ளைய பார்த்து அங்கங்க குடிக்காதன்னு அட்வைஸ் பண்ற அப்பனை பாத்திருக்கேன். நீங்க குடிங்கறீங்க, நீங்களா ஒரு அப்பனா? ஆமாண்டி, நான் வாணானா அவன் குடிக்கிறத நிறுத்திடுவானா? இந்த காலத்து பசங்களை குடிக்க வேணாம்னு சொல்லக்கூடாது, அளவா குடின்னு தான் சொல்லணும். தேவையில்லாம பேசிட்டு இருக்காதிங்க, என் பிரச்சனையே வேற. பிரச்சனையே வேறியா? அப்பா லவ்வா? பா எப்படிப்பா? டேய்
வயசு பசங்களுக்கு பிரச்சனைனாலே அது லவ் தானே. சொல்றா யாரா அந்த பொண்ணு? எங்க படிக்க வேண்டிய வயசுல லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். என்ன எதுன்னு கண்டிக்காம விளையாடுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அடியே படிக்கிற வயசுல தாண்டி லவ் பண்ண முடியும், பல்லு போற வயசுல லவ் பண்ண முடியும். நீ சொல்றா யாரா அந்த பொண்ணு? அப்பா கார்த்திகாப்பா. யாரு? அலைகள் மொய்துகளை ராதா பொண்ணு கார்த்திகாவா? டேய் அவனுக்கு தங்கச்சி மாதிரிடா. ஏன்னா ராதா என் கனவு கண்ணீடா. அப்பா நீங்க வேற பக்கத்தை விட்டு கார்த்திகாப்பா. என்ன கார்த்திகா? என்ன திமிர் இருந்தா பக்கத்து வீட்டுக்கார பையனை லவ் பண்ணுவான்னு என்கிட்டயே வந்து சொல்லுவேன். ஏண்டி நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு, இப்ப வந்து சொல்றியடி? அப்ப முன்னாடியே சொல்லிருந்தா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீ அது இல்லீங்க. என்ன அது இல்லீங்க? எனக்கு அப்ப சந்தேகம் தாண்டி ஜோடி போட்டு ரெண்டு பேரும் பைக்ல வரும்போது மயக்கம் போட்டு வந்து நீ கதை விட்டா, நீ அதை நம்பிட்ட? ஏய் இத்தோட இந்த விஷயத்த மறந்துடு. ஆமாண்டா, அந்த பொண்ணுக்கு ஜாதகம் பாக்குறதுல இருந்து நிச்சயம் பண்ற வரைக்கும் கூட வேர்ந்து எல்லாம் ஏற்பாடும் நான் தான்டா பண்ணி கொடுத்தேன். இப்ப நானே உங்க வீட்டுக்கு போய் என் பிள்ளைக்கு உங்க பொண்ணை கொடுங்கன்னு எப்படிடா கேட்க முடியும்? பாரா, உங்ககிட்ட நான் எப்பவுமே அப்பனா நடந்ததுல ஒரு ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன். அதை மிஸ்யூஸ் பண்ணிக்காத. போ போய் படு. வெளியவாடா. என்ன சார், பிரபு எங்காவது கடி கடிக்கு அனுப்ப போறீங்களா? இல்ல, என் பொண்ணை இழுத்துட்டு போய் திருட்டு கல்யாணம் பண்றதுக்கு வழி அனுப்ப போறேன். சார் என்ன சார் பேசுறீங்க? நிச்சயமான பொண்ணை வீட்டை விட்டு ஓடி வந்தானே, நீ கொடுத்த ட்ரைனிங்? கொஞ்சம் மரியாதை பேசுங்க. உனக்கு என்னையா மரியாதை? பணக்கார பொண்ணுங்களை வளைச்சு போறதுக்கு பிள்ளைக்க ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். என்னையா பெரிய பணம்? உங்ககிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்கோ அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கியா? நேத்து கூட என் பையன் உன் பண்ண லவ் பண்றேன்னு சொன்னான். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னு கேளு. அவன என்ன சொன்ன? காலைல போன் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்து திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்ல சொன்னியா? எங்க அப்பா சொல்லி ஒன்னும் போன் பண்ணல, நானா தான் போன் பண்ணேன். ஏண்டா நேத்து ராத்திரி நாங்க பேசும்போது அந்த பொண்ணை பத்தின எந்த விஷயமும் பேச கூடாது, அவள மறந்துடுன்னு அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அவளுக்கு காலையில போன் பண்ணிருக்கல? அவன் போன் பண்ணலனாலும் நான் போன் பண்ணிருப்பேன். என்னடி சொல்ற? ஆமாமா, வாழ்ந்தா பிரபு கூட தான் வாழ்வேன், ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்பா உன்ன வெட்டி போட்டால போடு, உன்னை தவிர அவனுக்கு கட்டி வைக்க மாட்டேன். அப்பா யோ, நீ ஏன் உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்க சமைச்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கும் ஜாதி ஜனம் சொந்தம் பந்தம்னு நிறைய பேர் இருக்காங்க. எவனுக்கும் நிச்சயமான பொண்ணை என் மருமகளை ஏத்துக்கிட்டேன்னா நாலு பேர் என்ன செருப்பாலேயே அடிப்பாங்க. கேட்டே இருந்தால் சொன்னதை இத்தோட அவனை மறந்துடு. முடியாது, அவனை மறந்துட்டு கண்டிப்பா என்னால வாழ முடியாது. ஆமாமா, வாழ்ந்தா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வாழ்வோம், இல்ல ஒன்னா சேர்ந்து சாவோம். இதை யாராலையும் தடுக்க முடியாது. என்னடா சொல்ற? ஆமாமா, இந்த விஷயத்துல நாங்க தெளிவா இருக்கோம். நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு கௌரவம், இல்லனா நாங்க வீட்டை விட்டு ஓடிடுவோம். ஆமா, நீங்க என்ன பூட்டி வச்சாலும் அதை உடைச்சிட்டு நான் அவ கூட ஓடிடுவேன். நான் ஏன் உன்னை பூட்டி வைக்க போறேன்? நீ போன அடுத்த நிமிஷம் உங்க அப்பனோட உயிர் போயிடும். அவன் பொண்ணு வெளிய போனாதான் பணமாவேன்னு சொன்னான், ஆனா நீ என் பணத்தை தாண்டி தான் வெளிய போனே. நீ இவ கழுத்துல கட்ட போற தாலியால எங்க ரெண்டு பேர் கழுத்துல இருக்கிற தாலி இறங்க போகுதுடா. அப்படிதான் உங்க வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க.
கார்த்திகா எந்திரிச்சிட்டாளா? அவ எழுந்தாலும் இல்லையானு எனக்கு என்ன தெரியும்? போய் ரூம்ல பாரு. ஆமாட்டே இருங்க. ஒன்ன பத்தி வச்சு கார்த்திகா. எங்க போன இவா? பாத்ரூம்லயும் காணும். கார்த்திகா எங்க போனான்னு தெரியலீங்க. உங்க ஆசீர்வாதத்தோட என்னங்க விருப்பப்பட்டவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது உங்களுக்கு பிடிக்கல. நான் பிரபுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க செத்துருவீங்கன்னு சொன்னீங்க. நீங்க செத்தா எங்க காதல் செத்துடும், அதுவே காதலிச்சு நாங்க செத்தா எங்க காதல் வாழும். புரியலையா? நாங்க ரெண்டு பேரும் சாக போறோம், நீங்க மாறியதோட பாருங்க. நீ போய் அந்த பக்கம் தேடு, போ. நீங்க போய் இந்த பக்கம் தேடுங்க. அப்பா நீ இந்த பக்கம் போய் பாருப்பா. ஓகே சார். கார்த்திகா, கார்த்திகா எங்க பாருங்க. பிரபு, பிரபு, டேய் பிரபு, எங்கடா இருக்க? கார்த்திகா, 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 ஐயோ எங்க தேடி கிடைக்கல. பிரபு, 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 கார்த்திகா, சார் இங்க ஒரு பொம்பளை பாடி இருக்கு சார்.
எங்கடா? இதோ சார் பொம்பளைங்க போற முன்னாடி காமிச்சிட்டு டெட் பாடி நான் சொல்றேன். உங்க பிளான் விசாரணைக்கு உதவும் சார். போற கீழே போடு சார். என்னயா இங்க வந்து பாருங்க சார். இதுங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்க? சாகரத்துக்கு வந்து எதுக்கு துணி எல்லாம் அவுத்து போட்டு சாவுதுங்க? சாகரத்துக்கு அவுத்து துணி மாதிரி தெரியல சார், சந்தோஷத்துக்கு அவுத்து துணி மாதிரி தெரியுது சார். நீங்க வேணா கழிச்சு பாருங்க சார். அடிச்சு அது ஏற்கனவே துணி எல்லாம் அவுத்து போட்டு பத்துன்னு இருக்கு, என்ன வேற கலைக்கு சொல்றியா? சார் நான் தூக்கத்தை சொன்னேன் சார். ஏண்டா சாவ போறேன்னு எம்எம்எஸ் அமிச்சுட்டு இங்க வந்து ஜல்சா பண்ணிருக்கியா? சாக தான் சார் வந்தோம், சாவுடுதும் சாவறோம், அப்படியே சந்தோஷமா இருந்துட்டு சாகலான்னு அப்படியே டயர்ல தூங்கிட்டோம் சார். அப்புறம் இப்ப சாக போறோம் சார். நாங்க நீங்க ஒண்ணா மலை உச்சல இருந்து விழுந்து சாக வேணாம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ரெண்டு பேரும் அடிச்சிட்டு சாவுங்க. நீ ஏன் முடிவு எடுத்த? அப்படி என்ன கேட்க வேணவா? ஏங்க எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் சண்டை போட்டு இருக்கீங்க. சரிம்மா. மச்சான் உன் லட்சியத்துல ஜெயிச்சிட்டடா. என்னடா லட்சியம்? அதான்ப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே பழகின பொண்ணோட ஜாலியா இருக்கிறதான் உன் லட்சியம். அதை முடிச்சிட்டான் மச்சான். இதெல்லாம் ஒரு லட்சியம் தனியே முடிச்சவன. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? இதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? என்னத்த அப்படி கஷ்டப்பட்டேன்? ஒரு நாள் ராத்திரி கார்த்தி நினைச்சிட்டு உங்க அம்மா கட்டி கொடுத்தான். நீங்களா? ஏண்டா என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்ச நீ தானா? உன்ன என்ன கத்துறேன் மாமா? எங்க இருந்து வந்து சத்தம் மணி சத்தம் வேற எது ஆகலடா அந்த கருமத்தை என்ன கேக்குற? கண்ட்ரோல் பண்றா, கண்டிப்பா நான் முடி, நான் கண்ட்ரோல் பண்றா. கண்ட்ரோல். என்ன கண்ட்ரோல் கண்ட்ரோல்? இல்ல ஃபர்ஸ்ட் நைட்ல டென்ஷன் ஆனா ஃபங்க்ஷன் ஆகாது, அதான் சொல்றேன். எது? இல்ல ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்றேன். அப்ப நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்களா? நான் ஆக மாட்டேன். இந்தாங்க பால் குடிங்க. முடிச்சிட்டு குடிப்போம். நீங்க தானே டென்ஷன் ஆக மாட்டேன்னு சொன்னீங்க? ஆக மாட்டேன் ஆக மாட்டேன். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ். ஆம்பளைங்க போற ட்ரெஸ் நீ போட்டிருக்க? நான் வெளியிலதான் பொம்பளை, உள்ளுக்குள்ள ஆம்பளை. என்னடி குழப்புற? டீன்னு சொல்லாத, டான்னு சொல்லு. பொதுவா எல்லா ஆண்களுக்குள்ளயும் பெண்மை இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா என் பெண்மைக்குள்ள ஒரு ஆன்மை தான் இருக்கு. இதை ஏன் நான் முன்னாடி என்கிட்ட சொல்லல? உன் ஃப்ரெண்ட் மோகன் கிட்ட எல்லாத்தையும் சொன்னேனே, அவர் தான் சொன்னாரு நீ ஒரு வேஸ்ட் டம்மி பீஸ்ன்னு. ச்சே, உன்னால எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு சொன்னாரு. வாங்க வாங்க வாங்க. குடும்பமா நடத்த போறேன் இங்கே கேட்டேன்.